தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். வகுப்பும் மிக முக்கியமான வகுப்பு. ஐடி மாடர்னைசேஷனிலே ரிவிஷன் வகுப்பினை தற்பொழுது கணேசன் அவர்கள் எடுத்து இருக்கின்றார்கள். இறுதி நேர வகுப்பு. முழுமையாக இதனை கவனித்தாலே உங்களுடைய மனதில் நிறுத்திக் கொண்டால் தேர்விற்கு மிக எளிமையாக இருக்கும். ஆகவே அனைவரும் பாடத்தை உற்று கவனிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். கணேஷ், நீங்க பிகின் பண்ணுங்க. கணேஷ், ஓகேங்க சார். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நாம வந்து இன்னைக்கு ஐடி மாடர்னைசேஷன் ஆல்மோஸ்ட் எல்லாமே பார்த்துட்டோம். பட் ஐடி மாடர்னைசேஷன் பொறுத்த வரைக்கும் இதுதான் கேட்பாங்க, இதெல்லாம் கேட்க மாட்டாங்க அப்படின்னு எதுவும் சொல்ல முடியாது. ஸோ நிறைய வந்து நாம படிச்சது இல்லாம எப்படி ஒரு 1 or 2 கொஸ்டின்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். பட் இருந்தாலும் நம்ம அது எல்லாத்துக்குமே ரெடியா இருக்கும். எல்லாமே ஓரளவுக்கு கத்துருந்துருக்குறோம். இப்ப இன்னைக்கு இந்த எல்லா கிளாஸுமே பத்துருக்குறோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா எல்லாத்தையும் அட்டர் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ 8 to 8 கொஸ்டின்ஸ் ரொம்ப ஈஸியா இருக்கு மாதிரி தான் இருக்கு எல்லா கொஸ்டினுமே பார்க்கும்போது. ஒரு 1 or 2 கொஸ்டின்ஸ் மட்டும் கொஞ்சம் வேற மாதிரி வந்துருது. பட் ஈஸியா தான் இருக்கு, அதுவுமே ரொம்ப கஷ்டமாலாம் எதுவும் இல்லை. ஸோ நம்ம யோசிச்சோம்னா இந்த 4 ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷன் பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும் அப்படின்னு யோசிச்சோம்னு சொன்னா நமக்கு வந்து ஈஸியா வந்துடும். ஸோ அந்த மாதிரி இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கேன்னு சொன்னா 2022 போன வருஷத்துல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து ஒரு 40 கொஸ்டின்ஸ் வந்து ஓல்டு கொஸ்டின் பேப்பர்ஸ்ல இருந்த கொஸ்டின்ஸ் மட்டும், மாடல் கொஸ்டின் பேப்பர் அப்படிலாம் இல்லாம ஓல்டு கொஸ்டின் பேப்பர்ஸ்ல இருந்த கொஸ்டின்ஸ் மட்டும் ஒரு 40 கொஸ்டின்ஸ் வந்து எடுத்திருக்கு. அந்த 40 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு 1/2 hour பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் 1/2 hour வந்து 2023 போன வருஷம் எடுத்த ஒரு கொஸ்டின்ஸ் ஒரு 30 கொஸ்டின்ஸ் தான் எடுக்க முடிஞ்சது. அந்த 30 கொஸ்டின்ஸும் நம்ம பார்க்க போறோம். ஸோ அது நான் என்ன பண்ணிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா ரிப்பீட்டான கொஸ்டின்ஸ்னா கட் பண்ணியாச்சு. ஸோ ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின் திரும்பி திரும்பி கேட்டிருந்தாங்க, திரும்ப திரும்ப அதை கேட்காம ஓவரால் எத்தனை கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி கொண்டு வந்திருக்கிறோம். ஓகேங்களா? இப்ப நான் அதை வந்து உங்களுக்கு ஷேர் பண்றேன். அன்னைக்கு நம்ம ஒரு அப்ளிகேஷன் மூலமா பார்த்தோம்ல, அது லைவ்ல வந்து எல்லாருமே ஒரே டைம்ல வந்து பண்றோம் அப்படின்னா அது கண்டிப்பா டைம் எடுத்துக்கும். அதனால அப்படி இல்லாம அன்னைக்கு மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே காட்ட போறேன். இந்த டிஸ்பிளேல இருந்து நீங்க வந்து ஆன்சர்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி நான் அந்த லிங்க் எடுத்துக்கிட்டேன். இந்த லிங்க் வந்து நாளைக்கு உங்களுக்கு நான் குரூப்ல ஷேர் பண்றோம். திரும்ப ஒரு டைம் சொல்றேன், இந்த லிங்க் குரூப்ல ஷேர் பண்றோம் அப்படின்னு சொன்னா ஜஸ்ட் வந்து உங்களுடைய மொபைல்ல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். லிங்க் கிளிக் பண்ண உடனே இல்லை வந்து கம்ப்யூட்டர்ல போட்டு நான் கொஞ்சம் பெருசா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னாலும் கம்ப்யூட்டர்ல போட்டு கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல உங்க நேம் அப்படிங்கறத கொடுக்கணும். உங்க நேம் வந்து மொபைல் எடுத்துக்கிறேன். ஸோ மொபைல் எடுத்துக்கிட்டேன்னா நீங்க யாராவது ஆன்சர் பண்றீங்கன்னு தெரியும். நான் மொபைல்லையும் கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். ஓகே, இந்த இடத்துல வந்து முன்ன சொன்ன மாதிரி உங்க மொபைல்ல அந்த ரைட் சைட்ல கீழே வந்து ஸ்கொயர் மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸை கிளிக் பண்ணினீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஃபுல் ஸ்கிரீன்ல வந்துடும். ஸோ மற்றவங்க யாரும் தெரியாம இது மட்டும் ஃபுல் ஷேரிங் பண்ணது ஃபுல் ஸ்கிரீன்ல வந்துடும். நீங்க அதையுமே வீடியோ மொபைல்ல வீடியோ பாக்குற மாதிரி திருப்பிக்கிட்டீங்க, மொபைல்ல வந்து வெட்டிக்கலா பிடிக்கிறீங்க, இந்த மாதிரி ஹரிசாண்டல் எடுத்து மாத்தி பிடிக்கிறீங்க, அதாவது நம்ம நார்மலா வீடியோ பார்க்கும்போது பிடிக்கும் இல்லைங்களா ஹரிசாண்டலா, ஸோ அந்த மாதிரி பிடிக்கிறீங்கன்னு சொன்னா உங்க அந்த ஓரியன்டேஷன் மாத்திக்கிட்டு திருப்பி பிடிச்சிங்கன்னா அந்த மாதிரி திருப்பி பெருசாயிடும். ஸோ ஜஸ்ட் ஒரு வீடியோ பாக்குற மாதிரி பார்த்துட்டு இருக்கலாம். நிறைய பேர் தெரியும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இப்ப நீட்டீங்கன்னா கொஞ்சம் கொஸ்டின்ஸ் பாக்குறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நானே படிக்கிறேன், நீங்க வந்து அப்படியே சொல்லுங்க. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் என்னன்னா, யூபி ஹஸ் டிஜிட்டலைஸ்டு தி ஃபைனான்ஸ் அண்ட் அக்கவுண்ட்ஸ் அண்ட் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அண்டர் கோர் சிஸ்டம் இன்டகிரேஷன் செக்மெண்ட்.
யூசிங் விச் பிளாட்ஃபார்ம், என்ன பிளாட்ஃபார்ம், அதாவது ஹியூமன் ரிசோர்ஸ், இதில் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நம்ம சிஎஸ்சி கீழே தான் வரும் அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். கோ சிஸ்டம் இன்டெகிரேட்டர் கீழே தான் வரும்னு தெரியும். அது எந்த பிளாட்ஃபார்ம்ல கொண்டு வந்துருக்காங்க, மீன் என்ன சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்றாங்க அப்படிங்கறதா கொஸ்டின். ஓகேங்களா? ஒன்னு வந்து பினாக்கிள், ரெண்டு வந்து சர்வர் ஸ்பேஸ், மூணு சாம்ப், நாலு வந்து மெக்காமிஸ். ஓகேங்களா? சோ இதுல வந்து கொஞ்சம் நல்லா யோசிச்சு பண்ணுங்க. நான் ஆல்ரெடி யாரோ மியூட் பண்ணிக்கிறீங்க, அன்மியூட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க, நீங்க மியூட் பண்ணிக்கோங்க. கிரியேஷன் இன்ஜி சார், நான் பண்ணிட்ட விட்டுறேங்க சார். நிறைய பேர் வந்து ஆன்சர் ஒன்னு வந்து போடுறீங்க, கன்ஃபியூஷன்ஸ் இருக்குதுல. சாஃப்ட்வேர் வந்து போஸ்ட்மேன் ஜிடி ஸ்டாஃபா இருக்கிறீங்கிறதுனால உங்களுக்கு இந்த சாஃப்ட்வேர் அந்த அளவுக்கு நேம் பரிச்சயம் இல்லாதனால இந்த தப்பு வருதுன்னு நினைக்கிறேன். பட் நல்லா யோசிச்சு பாருங்க, பினாக்கள் வந்து எதுக்கு யூஸ் பண்றோம்? நிறைய பேர் பினாக்கள் ஆன்சர்ஸ் போட்டுருக்கிறீங்க. பினாக்கள் வந்து எதுக்கு யூஸ் பண்றோம்? பினாக்கள் நல்லா யோசிங்க, எதுக்கு? எஸ்பிஆர்டி எஸ்எஸ்சி பிபிஎஃப் கட்டுறது தான் யூஸ் பண்றோம். நல்லா கேட்டிருக்கீங்களா? வார்த்தையை காது கொடுத்து கேட்டிருப்பீங்களா? ஆஃபீஸ்ல பினாக்கள் ஒர்க் ஆகல, நீங்க அக்கௌண்ட் கொடுக்காதீங்க. பினாக்கள் ஒர்க் ஆகல, நீ பிபிஎஃப் போட முடியாது. பினாக்கள் ஒர்க் ஆகல, நாளைக்கு எஸ்எஸ்சி கட்டுங்க சொல்லிக்கிறாங்களா அவங்க எஸ்ஓல? ஸோ பினாக்கள் வந்து அப்ப கிடையாது. இவங்க என்ன சொல்லிக்கிறோம் நாங்க, பினான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ், பினான்ஸ் பார்த்து பினாக்கள்னு சொல்லி செலக்ட் பண்ணக்கூடாது. பினான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு சொன்னா நம்ம பேக் ஹெண்ட்ல நம்ம பண்ற வேலையெல்லாம் எங்க போய் சேவாகுது அப்படின்னு சொல்லி சொன்னோம் இல்லைங்களா? அது சிஎஸ்ஐல தான் சொன்னோம். அந்த சிஎஸ்ஐல என்ன சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லி கேட்டோம். இப்ப நீங்க அதெல்லாம் விட்டுருங்க, இதுல நீங்க இந்த நாலு ஆப்ஷன்ல இருந்து ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணலாம். அது வந்து பினாக்கள் அப்படிங்கிறது எஸ்பிஆர்டி டிடி எம்எஸ் கேவிபி, அதுக்கு சர்வர் ஸ்பேஸ் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் பத்தி நம்ம படிக்கவே இல்லை. சாப் அப்படிங்கறது என்னங்கிறது சொல்றதுக்கு முன்னாடி, மெக்காமிஸ் அப்படின்னா என்ன? பிஎல்ஐ ஆர் பிஎல்ஐ சம்மந்தப்பட்டது, இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்டது. அப்போ ஆட்டோமேட்டிக்கா சாப் அப்படிங்கறதா நமக்கு வரும், சிஸ்டம் அப்ளிகேஷன்ஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ். சரியா? அதுதான் ஒரு ஆன்சர். ஸோ ஆப்ஷன் த்ரீ எஸ்ஏபி அப்படிங்கறத கரெக்ட் ஆன்சர், சிஸ்டம் அப்ளிகேஷன்ஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ் அப்படிங்கறத கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? சாப் ஒர்க் ஆகல, நீங்க டிபிஎம்எஸ் நீங்க போஸ்ட்மேன் ரிட்டர்ன்ஸ் எடுக்க போனா சாப் ஒர்க் ஆகலப்பா, கொஞ்சம் வெயிட் பண்ணப்பா, நாங்க பண்ணி தரப்பா அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா? இந்த சாப்ல தான் எல்லாமே வரும். ஸோ சாப் அப்படிங்கிறது எல்லா ஃபினான்ஸ் அக்கௌண்ட்ஸ், ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், இதுக்குள்ள போய் தான் நம்ம டிபிஎம்எஸ் ஓப்பன் பண்ணுவோம், போஸ்ட்மேனுக்கு இன்வைஸ் பண்ணுவோம், இதுல போய் தான் உங்க போஸ்ட்மேன் உங்களுக்கு கேஷ் கொடுப்பாங்க, பிஓக்கு வந்து கேஷ் கட்டுவாங்க. இது எல்லாமே இந்த சாப்ல தான். இப்போ கேஷ் நீங்க பிஓல கேட்டிருந்தீங்கன்னா, இப்ப சாப் ஒர்க் ஆகலப்பா, கொஞ்சம் வெயிட் பண்ணி நான் போடுறேன் பாக்கிறேன் அப்படிமாங்க. கேஷ்க்கு இது கட்டினீங்கன்னா சாப் ஒர்க் ஆகல, கட்டாதீங்க கேஷ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? இன்னும் சாப் சேவ் பண்றாங்க என்னன்னு தெரியலன்றீங்களா? ஸோ அதான் இது. சரியா? இந்த மாதிரி ஒன் ஆர் டூ க்வெஸ்சன்ஸ் வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ நாம வந்து படிச்சிருந்தோம், நல்லா கேட்டிருந்தோம்னா ஈஸியா அட்டன் பண்ணலாம். சரியா? நிறைய பேர் த்ரீ ஆன்சர் கொடுத்துக்கிறீங்க, பரவாயில்ல, குட். ஓகே, அடுத்த க்வெஸ்சன்ஸ் போயிடலாம். ஸோ சாப் அப்படிங்கறதா கரெக்ட் ஆன்சர். ஸோ அடுத்த க்வெஸ்சன், வாட் இஸ் த நேம் ஆஃப் த ப்ராஜெக்ட் தட் எய்ம்ஸ் அட் த சப்ளை ஆஃப் ரெக்வயர்ட் ஹார்ட்வேர் லைக் ஸ்மார்ட் போன் டு போஸ்ட்மேன் ஸ்டாஃப் ஆர் போஸ்ட் ஆஃபீஸ். போஸ்ட்மேன் ஸ்டாஃபுக்கு நம்ம பிஎம்ஏ டிவைஸ் கொடுத்தோம் இல்லைங்களா, டிவைஸ் கொடுத்தோம் இல்லைங்களா, அந்த டிவைஸ் கொடுத்தது வந்து என்ன வந்து நம்ம இது பண்ணிருக்கிறோம், எந்த இதுல கீழே வருது அது அப்படிங்கிறது. சாப் சாரி, சிஸ்டம் அப்ளிகேஷன் ப்ராடக்ட்ஸ் தான், நான் ப்ரோக்ராம்ஸ் பண்ணா சாரி, நீங்க அடிக்கும் போது எனக்கு தெரியுது ப்ராடக்ட்ஸ். சாப் சிஸ்டம் அப்ளிகேஷன்ஸ் ப்ராடக்ட்ஸ். ஓகே, ஸோ என்ன இது அப்படின்னு சொல்லி நல்லாவே தெரியும், நிறைய டைம் நம்ம சொல்லியிருக்கோம். வெரி குட். ஸோ எல்லாருமே கரெக்டாக ஆன்சர் சொல்லிக்கிறீங்க. சில பேர் மட்டும் எம்என்ஓபி அப்படின்னு சொல்லிக்கிறீங்க. எம்என்ஓபி இல்லை, மெயில் ஆப்ரேஷன்ஸ் ஹார்ட்வேர் இருக்கிறதா, அந்த ஹார்ட்வேர் கொடுத்தேன். ஹார்ட்வேர் வந்துருச்சா, ஸ்மார்ட் ஃபோன் வந்துருச்சா, ஹார்ட்வேர் ஸ்மார்ட் ஃபோன், அவ்வளோதான், மெயில் ஆப்ரேஷன்ஸ் ஹார்ட்வேர். ஸோ ஆப்ஷன் ஒன்று அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சர். வெரி குட், மேக்ஸிமம் மெம்பர்ஸ் கரெக்டான ஆன்சர் கொடுத்துக்கிறீங்க, குட். இந்த மாதிரி தான் மோஸ்ட்லி ஈஸியாக தான் வரும். HDMS in CSI refers to, so நமக்கு வந்து உங்களுக்கு டேர்ம்ஸ் அண்ட் அந்த இதில் வந்து இன்னைக்கு ஷேர் பண்ணுவோம். அதில் இதெல்லாம் இருக்குது, மோஸ்ட்லி எல்லாமே இருக்குது இந்த மாதிரி டேர்ம்ஸ் வந்தது எல்லாமே. ஸோ இந்த டேர்ம்ஸ் HDMS அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நான் சொல்லியிருக்கோம், டிக்கெட் ரைஸ் பண்ணுற ஒரு போர்ட்டல், ஹெல்ப் டெஸ்க் மானிட்டரிங் செட்டப்பா, ஹெல்ப் டெஸ்க் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமா, ஹார்ட் டியூட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டமா, ஹெவி டியூட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டமா. இந்த சூஸ் த பெஸ்ட் ஆப்ஷன் வரும்போது முன்ன வந்து ஒரு ஒன்று ரெண்டு ஆப்ஷன்ஸ் வந்து சுத்தமாக சம்மந்தமே இல்லாமல் இருக்கும், அதை கட் பண்ணிடலாம். ஹார்ட் டியூட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், ஹெவி டியூட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் நம்ம படித்த மாதிரி ஞாபகமே சத்தியமா இல்லை. ஸோ அதை ரெண்டையும் கட் பண்ணிடலாம். ஹெல்ப் டெஸ்க் மானிட்டரிங் செட்டப்பா, ஹெல்ப் டெஸ்க் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமா அப்படின்னா,
மோஸ்ட்லி இந்த எம்முக்கு வந்து மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது மோஸ்ட்லி வரும். மானிட்டரிங் அப்படின்னு நான் சொல்ல வரல, நல்லவே நான் ஹெல்ப் டெஸ்க் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது தான் கரெக்டாக இருக்குது. மானிட்டர் பண்ணுறது கிடையாது, இது மேனேஜ்மெண்ட் பண்ணுறது. ஸோ அதனால் வந்து இந்த ஆப்ஷன் தான் கரெக்ட், ஹெல்ப் டெஸ்க் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ நிறைய பேர் எல்லாருமே ஆன்சர் 2 கரெக்டாக கொடுத்துருக்கீங்க, வெரி குட். Under which segment of IT modernization project the business intelligence is provided? Business intelligence வந்து எதுல வந்து வரும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. Business intelligence அப்படின்னு சொன்னா நம்ம என்ன மாதிரி பிசினஸ் பண்றோம், என்ன மாதிரி அது போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பாக்குற ஒரு இதுதான். ஸோ இது வந்து என்ன ஆன்சர்ஸ் வரும், எஃப்எஸ்ஐயா, சிஐஎஸ்ஆ, என்ஐயா, சிஎஸ்ஐயா? இது வந்து ஒரு இதுக்கு முன்னாடி இது ஒரு க்வெஸ்சன்ஸ் பார்க்கும்போது, போன டைம் பார்க்கும்போது நம்ம இதை சொல்லியிருக்கோம், பிசினஸ் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது. ஸோ நிறைய பேர் ஆன்சர்ஸ் கரெக்டாக கொடுத்துக்கிறீங்க, வெரி குட். ஃபோர்த் ஆன்சர் சிஎஸ்ஐ அப்படிங்கிறது கரெக்ட். ஸோ இது எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கலாம்னா, பிசினஸ் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு ஆஃபீஸும் எந்த மாதிரி பிசினஸ் பண்ணிக்கிறாங்க, எந்த அளவுக்கு பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இது. அப்போ இது வந்து எல்லாமே ஓவரால் இதில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சிஎஸ்ஐக்குள்ளே போயிட்டோம்னா அவங்க எவ்வளோ எஸ்பி பண்ணிக்கிறாங்க, ஆர்டி பண்ணிக்கிறாங்க, டிடி பண்ணிக்கிறாங்க, எஸ்எஸ்ஐ பண்ணிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். எவ்வளோ லெட்டர் புக் பண்ணிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். பிளாட்டில் எதாவது பண்ணியிருந்தாங்க அதையும் தெரிஞ்சுக்கலாம். 1 ரூபா அவங்க செலவு பண்ணியிருந்தாலும், 1 ரூபா அவங்க வரவு பண்ணியிருந்தாலும் எல்லாமே நம்ம எதில் தெரிஞ்சுக்கலாம்னா கோர் சிஸ்டம் இன்டகிரேட்டரில் தான் தெரிஞ்சுக்க முடியும். சிஎஸ்ஐ சாப், சிஎஸ்ஐ அப்படின்னாவே சாப் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க, எஸ்ஏபி சரியா, சிஎஸ்ஐ அப்படின்னாவே அதுதான் மெயினாக. ஓகே, ஸோ அதில் தான் நம்ம பார்க்குறோம். ஸோ ஆப்ஷன் 4 அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். ஓகே குட். ஸோ அடுத்த க்வெஸ்சன், இது நிறைய பேர் அட்டன் பண்ணீங்கன்னா உங்களுடைய மார்க்ஸ் எல்லாம் அப்படியே 1 பை 1 வரும். ஸோ ஒரு ட்ரையல் மெத்தடாக டைம் இருந்தால் நீங்கள் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம், எத்தனை பேர் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னு. ஸோ இங்கே பாருங்கள், இந்த டர்பான் டர்பான் 10 க்வெஸ்சன் எடுத்து 8 க்வெஸ்சன் வரும்னு சொன்னால், ஸோ இங்கே பாருங்கள் வந்துருச்சு. இன் டர்பான் த டிஏ ரெஃபர்ஸ் டு டிஏ அப்படிங்கிறது எதாவது சொல்லுது, டிஜிட்டல் அட்வான்ஸ்மெண்ட்டா, டிஜிட்டல் அவேர்னஸ்ஸா, டிஜிட்டல் அச்சீவ்மெண்ட்டா, டிஜிட்டல் அவார்டா? வெரி குட், நிறைய பேர் டப்பு 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 டப்புன்னு ஆன்சர்ஸ் கொடுக்குறீங்க. 1 ஆன்சர், ஸோ அது கரெக்ட், டிஜிட்டல் அட்வான்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது கரெக்ட். அடுத்து 6வது க்வெஸ்சன், அது முடிஞ்சது, நிறைய பேர் என்ன ஆன்சர் பண்ணிருக்கீங்க, அடுத்து போய்க்கலாம். அண்டர் ஐடி 2012 அது ஐடி மாடர்னைசேஷன் 1.0, நீங்களா பாருங்க அந்த இடத்துல 1.0 கொடுக்க மாட்டாங்க க்வெஸ்சன்ல, நான் அதனால கன்ஃபியூஷன் ஆயிருக்கூடாது. நீங்க ஐடி மாடர்னைசேஷன் ப்ராஜெக்ட் 2012 அப்படின்னா, அதாவது இந்த ஐடி மாடர்னைசேஷன் 2.0 வரது வரைக்கும் ஐடி மாடர்னைசேஷன் ப்ராஜெக்ட்னாவே 2012 வந்த ப்ராஜெக்ட் தான். நீங்க அதில் கன்ஃபியூஷன் ஆயிருக்கூடாது, கன்ஃபியூஸ் ஆன மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்காதுங்க. பட் இதுல பாத்துங்க, அண்டர் ஐடி 2012 இன் சிஎஸ்ஐ செக்மெண்ட் த எஸ்எஸ்ஓ ரெஃபர்ஸ் டு, உங்களுக்கு அதுல இருக்கு, நம்ம டேர்ம்ஸ் இது கொடுத்துக்கிறோம் இல்லைங்களா, அதுல இது இருக்கு எஸ்எஸ்ஓனா என்னன்னு. ஸோ வெரி குட். ஸோ நிறைய பேர் ஆன்சர்ஸ் கரெக்டான ஆன்சர்ஸ் கொடுத்துக்கிறீங்க, சில பேர் 4th ஆன்சர் கொடுக்குறீங்க. சிங்கிள் சைன் ஆஃப் கிடையாது, சிங்கிள் சைன் ஆன், அதாவது இந்த சிங்கிள் சைன் ஆன் அப்படிங்கிற ஒரு ஆப் இருக்கும், ஒரு இஎக்ஸி ஏதோ ஒன்று சம்திங் இருக்கும், அந்த அதை நம்ம ஓப்பன் பண்ணுறோம்னு சொன்னால் எல்லா சாஃப்ட்வேரும் அதுக்குள்ளே போய் பண்ணிக்கலாம் ஆன் பண்ணுறது. சிங்கிள் சைன் ஆன், ஒரு இதில் லாகின் பண்ணிட்டு எல்லா அப்ளிகேஷனும் யூஸ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி தான் சிங்கிள் சைன் ஆன். ஸோ 3rd ஆப்ஷன் இஸ் கரெக்ட் ஆன்சர். ஆக்சுவலி 46 க்வெஸ்சன்ஸ் இருக்கு, இது எல்லாமே 2022 போன வருஷம் வந்து 2022 வந்த க்வெஸ்சன்ஸ், நம்ம எக்ஸாம்ல வெவ்வேறு சர்க்கிளில் வந்த க்வெஸ்சன்ஸ், தமிழ்நாடு சர்க்கிள் மட்டும் இல்லாமல் வெவ்வேறு சர்க்கிள்ஸ்ல கேட்ட க்வெஸ்சன்ஸ். விச் அமங் த ஃபாலோவிங் இஸ் விச் அமங் த ஃபாலோவிங் கரெக்ட்லி மேட்ச்டு சிப் கஸ்டமர் இன்ஃபர்மேஷன் ஃபைல் டிசிடி டைரக்ட் கவுண்டர் டிரான்ஸ்பர் ஏபிஎஸ் ஆதார் எனேபிள்டு பேமெண்ட் சர்வீசஸ் எஃப்எஸ்ஐ ஃபினான்சியல் சிஸ்டம் இன்ஃபர்மேஷன். ஸோ நிறைய ஆன்சர், ரெண்டு விதமான ஆன்சர் வந்துட்டு இருக்கு. இதுல வந்து ரெண்டு விதமான ஆன்சர்ஸ் கொடுத்துட்டுருக்கிறீங்களா, கஸ்டமர் சில பேர் வந்து ஆப்ஷன் 1, நிறைய பேர் ஆப்ஷன் 3 அப்படிங்கிற ரெண்டுமே கொடுத்துக்கிறீங்க. ஆப்ஷன் 3ல என்ன ஒரு அதில் மிஸ்டேக் இருக்குன்னு சொன்னால், ஆதார் எனேபிள்டு பேமெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது தான் கரெக்ட்.
ஆதார் எனேபிள் பேமெண்ட் சிஸ்டம் அப்படிங்கறத கரெக்ட். சோ இங்க வந்து என்ன சொல்றாங்க, ஆதார் எனேபிள் பேமெண்ட் சர்வீசஸ் கொடுத்துருக்காங்க. சோ ரெண்டும் ஒண்ணுதானே சேரலாம் இல்ல, எக்ஸ்பான்ஷன் எக்ஸ்பான்ஷன் என்ன சொல்றது அதுதான், இங்க சர்வீசஸ் வந்து வராது சிஸ்டம் தான் வரும். அப்ப இது கிடையாது, இந்த ரெண்டு இல்லை நிறைய பேர் முடிவு பண்ணிட்டீங்க. இது பெப்பஸ் பினான்சியல் சிஸ்டம் இன்டகிரேஷன், இப்ப இது கிடையாது, டிசிடி கிடையாது. சோ இதுதான் கஸ்டமர் இன்ஃபர்மேஷன் ஃபைல், சிப் சிப் கிரியேட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்டா அந்த கஸ்டமரோட இன்ஃபர்மேஷன் ஃபைல் வந்து என்ன அப்படிங்கறதா இது, சரிங்களா? ஓகே, 8th க்வெஸ்சன். இது நிறைய டைம் போன டைம் இது பார்த்தோம். இன் ஐடி மாடர்னைசேஷன் ப்ராஜெக்ட் இன்க்ளூட்ஸ் ப்ரொவைடிங் சென்ட்ரல் சர்வர் பேஸ்ட் இன்டகிரேட்டட் மாடுலர் அண்ட் ஸ்கேலபிள் சொல்யூஷன்ஸ் ஃபார் த ஆபரேஷன்ஸ் ஆஃப் டிபார்ட்மெண்டல் ப்ராசஸ் இன்க்ளூடிங் என்னென்னலாம் சேர்த்து வந்து இருக்கிறாங்க, மெயில்ஸு, ஹியூமன் ரிசோர்ஸு, பேங்கிங்கு, இன்சூரன்ஸு, ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ். அஞ்சு ஆப்ஷன்ஸ் இருக்கீங்க, சாரி நாலு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதெல்லாம் வந்து ஐடி மேனேஜர்ஸ் எல்லாம் வருது, அதான் கேள்வி ரொம்ப காம்ப்ளிகேட்டடா யோசிக்க வேண்டாம். இதெல்லாம் வருது, மெயில்ஸா, ஹியூமன் ரிசோர்ஸா, பேங்கிங்கா, இன்சூரன்ஸா, ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸா. எஸ் எக்ஸாக்ட்லி, த ஃபோர்த் ஆன்சர் இஸ் கரெக்ட். மெயில்ஸ் இருக்கு, மெயில்ஸ் வந்து என்னது நமக்கு சிஎஸ்ஐ மெயில்ஸ் இருக்கு, டிபிஎம்எஸ் இருக்கு, ஹியூமன் ரிசோர்ஸ் அப்படிங்கிறது இதில் தான் வருது, சிஎஸ்ஐல தான் வருது, பேங்கிங் வருது சிபிஎஸ்ல வருது, கோர் பேங்கிங் சொல்யூஷன், இன்சூரன்ஸ் வந்து கோர் இன்சூரன்ஸ் சொல்யூஷன் வருது, ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் வந்து சிஎஸ்ஐல வருது, சாப்ல வருது, சிஎஸ்ஐ கோர் சிஸ்டம் இன்டகிரேஷன்ல வருது. ஸோ மெயில்ஸ், ஹியூமன் ரிசோர்ஸ், ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் கோர் சிஸ்டம் இன்டகிரேஷன்ல வருது, பேங்கிங் வந்து சிபிஎஸ்ல வருது, அதாவது எஃப்எஸ்ஐல வருது, பேங்கிங்கும் இன்சூரன்ஸும் எஃப்எஸ்ஐல வருது. அதுல பேங்கிங்கிறது கோர் பேங்கிங் சொல்யூஷன், இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது கோர் இன்சூரன்ஸ் சொல்யூஷன். நிறைய நம்ம பார்த்தத ஒரே க்வெஸ்சன்ல கேட்டு வரோம் அப்படிங்கறத கரெக்ட். எல்லாமே ஐடி மாடர்னைசேஷன் ப்ராஜெக்ட் தான். 9th எக்ஸ்பேண்ட் டிசிஎஃப் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஐடி மாடர்னைசேஷன் ப்ராஜெக்ட். டிசிஎஃப் அப்படின்னா என்ன அர்த்தம், டிசாஸ்டர் சென்டர் ஃபெசிலிட்டியா, டேட்டா சென்டர் ஃபெசிலிட்டியா, டேட் சென்டர் ஃபெசிலிட்டியா? நல்லா பாருங்க, டேட் சென்டர் ஃபெசிலிட்டி கண்ணு சரியா தெரியலன்னு சொன்னா மாத்தி எழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, சரியா? டேட்டா கண்ட்ரோல் ஃபெசிலிட்டியா? ரொம்ப ஈஸி க்வெஸ்சன் தான். ஓகே, நிறைய பேர் ஆப்ஷன் ஒன்னு கொடுக்குறீங்க, டிசாஸ்டர் சென்டர் ஃபெசிலிட்டின்னு ஒண்ணு கிடையவே கிடையாது டிசிஎஃப், அது டிசாஸ்டர் ரெக்கவரி சென்டர், டிசாஸ்டர் ரெக்கவரி சென்டர் மைசூர்ல இருக்கிறது. இது வந்து டேட்டா சென்டர் ஃபெசிலிட்டி அப்படிங்கறத கரெக்ட் ஆன்சர், டேட் சென்டர் ஃபெசிலிட்டி தப்பு. ஒருவேளை இது ரெண்டாவது ஆப்ஷனா கொடுத்து இது மூணாவது ஆப்ஷன் கொடுத்தானா, நம்ம வேகமா படிக்கும் போது டேட் சென்டர் ஃபெசிலிட்டி டேட்டான்னு படிச்சு ரெண்டாவது ஆப்ஷன் சொல்லி கிளிக் பண்ணீங்கன்னா தப்பாயிடும். ஸோ அதுக்குதான் சூஸ் த பெஸ்ட் ஆன்சர்ல பொறுத்த வரைக்கும் நாலாவது ஆப்ஷன் வரைக்கும் படிச்சு பார்த்துருங்க, தப்போ ரைட்டோ கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. நாலாவது ஆப்ஷனும் மூணாவது ஆப்ஷன் நாலாவது ஆப்ஷன் தப்பு அப்படிங்கிறத, ஒருவேளை ரெண்டாவது ஆப்ஷன் கரெக்டா இருக்குதுன்னா த்ரீ அண்ட் ஃபோர் தப்பா அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு ரெண்டாவது ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. டக்குன்னு எடுத்துட்டு பண்ணோம்னா இதோட பெஸ்ட் ஆன்சரா இருக்கலாம், நம்ம ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கும். நல்லா பாருங்க, இது இங்க வந்து அது அங்க போயிருந்த அவசரத்துல டேட் சென்டர் ஃபெசிலிட்டி வந்து பார்த்துட்டு டேட்டா சென்டர் படிச்சுட்டு எழுதுறது வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஸோ நாலு ஆப்ஷன்ஸ் படிக்கணும், டேட்டா சென்டர் ஃபெசிலிட்டி அப்படிங்கிறது கரெக்ட் ஆப்ஷன். 10th க்வெஸ்சன், அண்டர் ஐடி மாடர்னைசேஷன் ப்ராஜெக்ட் போஸ்ட் ஆஃபீஸஸ் ஹவ் பீன் இன்டர் கனெக்டட் யூசிங் விச் டைப் ஆஃப் நெட்ஒர்க். நிறைய க்வெஸ்சன்ஸ் இதுல எதுவும் கேட்டிருக்காங்க, என்ன டைப் ஆஃப் நெட்ஒர்க்ல எல்லா போஸ்ட் ஆஃபீஸஸும் நம்ம கனெக்ட் பண்ணி வச்சிருக்கோம், ஈரோடு, நாமக்கல், சென்னை, அரக்கோணம், காஞ்சிபுரம், எல்லா போஸ்ட் ஆஃபீஸ்ல, டெல்லி, மும்பை, கல்கத்தா இல்ல வேற ஊர், லக்னோ, எல்லா ஊர்ல இருக்கிற எல்லா போஸ்ட் ஆஃபீஸ் தனித்தனியா இருக்கு இல்லையா? இது எல்லாம் எந்த நெட்ஒர்க் மூலியமா கனெக்ட் ஆயிருக்குது, மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்ஒர்க்கா, வேன், வயர்லெஸ் WLAN, வயர்லெஸ் லோக்கல் ஏரியா நெட்ஒர்க்கா, வைட் ஏரியா நெட்ஒர்க்கா, பர்சனல் ஏரியா நெட்ஒர்க்கா? மெட்ரோபாலிட்டன் கிடையாது, வயர்லெஸ் கிடையாது, ஸோ வைடு ஏரியா நெட்ஒர்க் அப்படிங்கிறத கரெக்ட். ஸோ WAN, இதோட எக்ஸ்பான்ஷன் நிறைய இடத்துல கேட்டுருக்குறாங்க, இந்த மாதிரி க்வெஸ்சன் கேட்டுருக்குறாங்க. ஸோ வைட் ஏரியா நெட்ஒர்க் வேன் அப்படிங்கிறது கரெக்ட், WAN. அடுத்த க்வெஸ்சன், ஸ்விட்ச் இஸ் இன்ஸ்டால்டு பிட்வீன் த விச் ஆஃப் த டூ காம்போனன்ஸ். இது நார்த் ஈஸ்ட் எல்ஜியோ 2022 இந்த க்வெஸ்சன் கேட்டுருக்குறாங்க. இது நம்ம படித்த மாதிரி இருக்காது, ஆனால் நான் சொல்லியிருக்கேன் ஃபர்ஸ்ட் கிளாஸில், அதாவது ரொம்ப டீட்டெயில்டாக சொல்லும்போது ரவுட்டர்னா என்ன, சுவிட்ச்னா என்னன்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ யோசிச்சு பாருங்க, இந்த ஆப்ஷன் வச்சு நீங்களே கண்டுபிடிச்சிடலாம். சுவிட்ச் அப்படிங்கிறதுனா நீங்க வீட்டில் போடுற கரண்ட் சுவிட்ச்னு நினைச்சக்கூடாது, நீங்கள் நெட்ஒர்க்ல இருக்கக்கூடிய சுவிட்ச், சரியா?
சுவிட்ச் எங்க சார் இருக்கும், சுவிட்ச் செவத்துக்கும் போர்டுக்கும் நடுவில் இருக்கும் சார், வீட்டுக்கும் செவத்துக்கும் நடுவில் இருக்கும் அப்படின்னு கேட்க சொல்லக்கூடாது. இங்க சுவிச்சஸ் இன்ஸ்டால்டு பிட்வீன், உங்க அசம்சன் என்னன்னு சொல்லி அடிக்க பார்க்கலாம். கம்ப்யூட்டர் யூபிஎஸ்க்கு நடுவில் இருக்குமா? கம்ப்யூட்டருக்கும் ரவுட்டருக்கும் நடுவில் இருக்குமா? ரவுட்டருக்கும் பிரிண்டருக்கு நடுவில் இருக்குமா? பிரிண்டருக்கும் கம்ப்யூட்டருக்கு நடுவில் இருக்குமா? கம்ப்யூட்டருக்கும் யூபிஎஸ்க்கு நடுவில் வந்து என்ன இருக்கும்? சுவிட்ச் இருக்கும் சார், சுவிட்ச் நாங்கள் போடுவோமே, அது இல்லை, அந்த சுவிட்ச் இல்லைன்னு சொல்லிடுறேன் நான். ஓகே, கம்ப்யூட்டருக்கு ரவுட்டருக்கு என்ன இருக்கும்? ரவுட்டர்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரியும், அந்த மேலே நான் சொன்னேன் பாக்ஸ் மாதிரி இருக்கும், எஸ்ஓல பார்த்தீங்கன்னா எஸ்கிம் தலை மேலே விழுந்துற மாதிரி இருக்கும்னு சொல்லி சொல்லியிருக்கேன் நான். அதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல சொல்லியிருக்கோம், செகண்ட் கிளாஸ்ல ஐடி மாடர்னைசேஷன் 1.0ல. ஓகே, அடுத்து ரவுட்டருக்கு பிரிண்டர், ரவுட்டருக்கு பிரிண்டருக்கு சம்மந்தமே இல்லை, அது ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துல காரணம் கண்டிப்பாக அது கிடையாது. பிரிண்டர் கம்ப்யூட்டருக்கு நடுவில் கிடையாது, பிரிண்டர் கம்ப்யூட்டர் நடுவில் கேபிள் தான் இருக்கும், ஸோ அதுவும் கிடையாது. கம்ப்யூட்டருக்கு யூபிஎஸ்சி நடுவில் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க இல்லையா. ரவுட்டர்னா என்னன்னு தெரியாதனால ஒரு இந்த ரெண்டாவது ஆப்ஷன் மூணாவது ஆப்ஷன் ஒரு டவுட் வரலாம் சரிங்களா. ஸோ அதில் பெஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் அண்ட் ரவுட்டர் அப்படிங்கிறதான் இங்கே கரெக்ட். கம்ப்யூட்டருக்கும் ரவுட்டரும் ஒன்று இருக்கும். ஸோ ரவுட்டரில் இருந்து அந்த நெட்ஒர்க் வந்து ஸ்விட்சுக்கு வரும். ஸ்விட்ச் என்ன பண்ணுன்னா, ஒரு ஆஃபீஸில் நாலு கம்ப்யூட்டர் இருக்குது அப்படின்னு சொன்னால் ரவுட்டரில் ஒரே ஒரு பாயிண்ட் தான் இருக்கும், அந்த ஒரு பாயிண்ட் வந்து ஸ்விட்சுக்கு வந்து அந்த ஸ்விட்ச் வந்து நாலாக பிரித்து நாலு கம்ப்யூட்டருக்கு அனுப்பும், அதுக்கு பேர் ஸ்விட்ச். பெரிய பெரிய ஹெட்ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா, ஹெட்ஆஃபீஸ்லாம் பார்த்தீங்கன்னா 32 ஸ்விட்ச், 32 போர்ட் இருக்கிற ஸ்விட்ச்லாம் இருக்கும், ஒரே ஒரு லைன். இப்போ பிஎஸ்என்எல்லேருந்து நமக்கு லைன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், எங்கள் ஆஃபீஸ்லேருந்து 30 கம்ப்யூட்டர் இருக்குதுன்னா 30 லைன் அவங்க கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க, ஒரே ஒரு லைன் தானே கொடுப்பாங்க. அந்த ஒரு லைன் ரவுட்டருக்கு வரும், மோடத்துக்கு வரும், அந்த ஒரு லைன் அந்த மோடத்துலேருந்து ரவுட்டருக்கு வரும், அந்த ரவுட்டர்லேருந்து ஸ்விட்சுக்கு போகும், ஸ்விட்ச் வந்து எல்லா கம்ப்யூட்டரும் பிரிச்சு கொடுக்கும். ஓகேவா? ஸோ கம்ப்யூட்டர் அண்ட் ரவுட்டர் அப்படிங்கிறத கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் 2. அடுத்து 12th க்வெஸ்சன், ஐடி மாடர்னைசேஷன் ஹாஸ் ஹவு மெனி டிஃப்ரெண்ட் சிலோஸ், சிலோஸ் ஆர் செக்மெண்ட்ஸ், ஈஸி. ஆப்ஷன் மட்டும் அடிங்க, நம்பர் நம்பர் ஆஃப் எத்தனாவது ஆப்ஷன், 1, 2, 3, 4. சரி ஆன்சர் சொல்லுங்க, ஓகே தப்பு இல்லை. எட்டாவது ஆப்ஷன் என்ன இருக்கா சார் அப்படின்லாம் கேட்பீங்கல்ல. ஓகே, வெரி குட், 8 செக்மெண்ட்ஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்து ஏடிஎம் ஸ்டாண்ட்ஸ் ஃபார், 13th க்வெஸ்சன், ஆட்டோமேட்டட் டைலரிங் மிஷின், ஆட்டோமேட்டட் டெல்லர் மிஷின், ஆட்டோமேட்டட் டெலிகாஸ்ட் மிஷின், ஆட்டோமேட்டட் டெலிபதி மிஷின். சார் ஒன்றுனாலும் கண்டிப்பாக கிடையாதுங்க சார். டெலிகாஸ்ட் அப்படிங்கிறது வந்து ஒளிபரப்புறது, அதுவும் இல்லை. ஸோ ஆட்டோமேட்டிக் டெல்லர் மிஷின், நார்மலாகவே நமக்கு இது தெரியும், ஏடிஎம்னா ஆட்டோமேட்டிக் டெல்லர் மிஷின், ஆட்டோமேட்டட் ஆர் ஆட்டோமேட்டிக் எப்படி இருந்தாலும் கரெக்டு தான். ஸோ ஆப்ஷன் 2 கரெக்ட். ஸோ அடுத்து 14th க்வெஸ்சன், 14th. சி இதெல்லாம் வந்து ரேண்டமாக எடுத்தது இல்லை, ஓல்டு க்வெஸ்சன் பேப்பர், திரும்ப ஒரு டைம் சொல்கிறேன், நிறைய பேர் கவனிக்காமல் இருந்தீங்கன்னா திரும்ப நோட் பண்ணிக்கோங்க. பல சர்க்கிளில், வெவ்வேறு சர்க்கிளில் 2022 நடந்த க்வெஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து ஒரு டைப் பண்ணி உங்களுக்கு ஒரு ப்ரெசன்டேஷனாக கொடுக்கணுங்கிறதுக்காக கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ ஏதோ ரேண்டமாக நானே டைப் பண்ண எடுத்த க்வெஸ்சன்லாம் இது கிடையவே கிடையாது சரிங்களா, அதனால கொஞ்சம் பார்த்துக்கோங்க. விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் ட்ரூ இன் கேஸ் ஆஃப் நெட்ஒர்க் இன்டகிரேட்டர், நெட்ஒர்க் இன்டகிரேட்டர் பொறுத்த வரைக்கும் இதில் எது வந்து கரெக்டு அப்படின்னு கேட்குறாங்க. ட்ரூ, நல்லா அந்த வார்த்தையை பார்க்கணும், நிறைய இடத்துல வந்து விச் இஸ் நாட் ட்ரூ அப்படின்னு கொடுத்துருப்போம், விச் இஸ் நாட் கரெக்ட் அப்படின்னு கொடுத்துருப்போம். தப்புன்னு பார்த்தா நீங்கள் ட்ரூ, இது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ட்ரூடா அப்படின்னு சொல்லி கூடாது, மீதி மூணுமே ரெண்டும் ட்ரூவாக இருக்கும், நாலாவது ஆப்ஷன் ராங்காக இருக்கும். அதனால் கொஸ்டின்ல இஸ் ட்ரூ கேட்குறாங்களா, நாட் கரெக்ட் கேட்குறாங்களா, நாட் ட்ரூ கேட்குறாங்களான்னு பார்த்துக்கணும். ஸோ இங்கே வந்து இது எது ட்ரூன்னு தான் கேட்குறாங்க. மூணு நெட்ஒர்க் இருக்குதா, என்எஸ்பி 1, 2, 3 இருக்கா, என்எஸ்பிஎஸ் ஒன்லி ஒன், என்எஸ்பி 1 மட்டும்தான் இருக்கா, பிகாஸ் என்எஸ்பி 1 அண்ட் என்எஸ்பி 2வா, இல்லை நன் ஆஃப் தி போவா. ஸோ எல்லாருமே ஆன்சர், நிறைய பேர் ஆன்சர் கரெக்டாக கொடுத்துக்கிறீங்க. ஆப்ஷன் 3, நெட்ஒர்க் சர்வீஸ் ப்ரொவைடர் 1, நெட்ஒர்க் சர்வீஸ் ப்ரொவைடர் 2. நெட்ஒர்க் சர்வீஸ் ப்ரொவைடர் 1ங்கிறது பிரைமரி நெட்ஒர்க்கு, அதை கொடுக்கறது பிஎஸ்என்எல். நெட்ஒர்க் சர்வீஸ் ப்ரொவைடர் 2ங்கிறது செகண்டரி நெட்ஒர்க்கு, அதை பற்றி கொடுக்கறது வந்து ஏர்டெல். ஸோ அடுத்த க்வெஸ்சன், வினோத்குமார் 1ன்னு போட்டிருக்கிறீங்க ஆப்ஷன், ஸோ 1 கிடையாது, 2 தான் என்எஸ்பி, அதாவது மூணு நெட்ஒர்க்லாம் கிடையாது, ரெண்டே நெட்ஒர்க் தான், சர்வீஸ் ப்ரொவைடர் ரெண்டே பேர் தான். ப்ராஜெக்ட் வைஸ் ரிலேட்டட் வித் அவரை கேட்டாங்க பார்த்தீங்களா, ரொம்ப ஈஸியாக கேட்டுறாங்களா, இந்த மாதிரி கேள்வி கேட்டிங்கன்னா 10 க்வெஸ்சன் கேட்டால் 10 க்வெஸ்சன் அடிச்சிருவாங்கல்ல. ப்ராஜெக்ட் வைஸ் ரிலேட்டட் வித் இந்தியன் ரயில்வே, இந்தியன் ஆர்மி, ஃபுட் ப்ரொடக்ஷன், இந்தியா போஸ்ட். ஸோ ஒரு க்வெஸ்சன் இப்படியே கேட்டிருக்கிறாங்க, இந்தியா போஸ்ட் நடக்கிற எல்டிசி எக்ஸாமில் இந்த மாதிரி ஒரு க்வெஸ்சன்ஸ் இருக்குது. ஸோ எது ரிலேட்டட் இது அப்படின்னு சொன்னால் இந்தியா போஸ்ட், அதில் யாரோ ஒருத்தர் அவசரத்தில் இந்தியன் ரயில்வேன்னு கொடுத்துக்கிறாங்க.
அசத்துல கொடுத்துருப்பீங்க. ஓகே, இந்தியா போஸ்ட் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கு. வாட் வாஸ் த சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் பிளான் ஆஃப் த ஐடி மாடர்னைசேஷன் ப்ராஜெக்ட் 2000? திரும்ப திரும்ப இந்த க்வெஸ்சன்ஸ் வந்துட்டே இருக்கு, வெவ்வேறு மெத்தடில் வந்துட்டே இருக்கு, மாறி மாறி அங்கே அப்படி ஒரு மாதிரி இப்படி ஒரு மாதிரி. என்ன சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் பிளான் என்ன அப்படின்னா, சேஞ்சிங் த ஓல்டு கம்ப்யூட்டர்ஸா, சேஞ்ச் த ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸா, சர்வீஸே சேஞ்ச் பண்ணுறதா, ப்ராடக்டே சேஞ்ச் பண்ணுறதா, இல்லை ட்ரைனிங் கொடுத்து எல்லாத்தையும் ப்ரிப்பேர் ஆக வைக்கிறதா, இல்லை எல்லா ஸ்டாஃபையும் சேஞ்சிங் ஆல் த எர்லியர் வெண்டர்ஸ், பழைய கம்ப்யூட்டர் கொடுத்தவங்க எல்லாம் போங்க, புதுசாக கம்ப்யூட்டர் கொடுக்குறீங்க வாங்க, புதுசாக பிரிண்டர் கொடுக்குறீங்க வாங்க, புது வெண்டர்ஸ் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறதா. வாட் இஸ் சேஞ்ச் மேனேஜ்மெண்ட்? எந்த இதுவும் சேஞ்ச் ஆகாது, நம்ம மைண்டை சேஞ்ச் பண்ணுறது மட்டும்தான் நடக்கும். ஸோ ட்ரைனிங் அண்ட் ப்ரிப்பேரிங் ஆல் த எம்ப்ளாயிஸ் ஆஃப் டிஓபி இன்க்ளூடிங் ஜீனியர்ஸ் அப்படிங்கிறது தான் கரெக்டாக இருக்கும். ஸோ சேஞ்சிங் த மைண்ட் அப்படிங்கிற சொல்லல. 17th க்வெஸ்சன். சார் யாரோ மறுபடியும் அன்மியூட் பண்ணிக்கிறீங்க, நீங்க அன்மியூட் பண்ணீங்கன்னு சொன்னா நீங்க எல்லாத்துக்குமே டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. அடுத்த க்வெஸ்சன், ரீட் தி ஸ்டேட்மென்ட் ரெக்கார்டிங் ஐடி ப்ராஜெக்ட் 2.0. Read the statement recording IT project 2.0. It has cabinet approval with outlay of 5785 crore. This amount is to be incurred of period of 8 years. Which one is correct? The IT modernization project 2.0. It has the cabinet approval with outlay of... இது வந்து சில questions மட்டும் நான் உள்ள விட்டு உள்ள ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து என்ன 2022 எல்லாம் கேட்டதெல்லாம் கிடையாது. சில ஒரு ஒரு அஞ்சாறு கொஸ்டின்ஸ் மட்டும் ஐடி மாடர்னைசன் 2.0 வரணுங்கிறதுக்காக ஆட் பண்ணுது. ஓகேவா? இட் ஹேஸ் அ கேபினட் அப்ரூவல் ஆஃப் தி அவுட்லே 5785 க்ரோரா, திஸ் அமௌண்ட் இஸ் டு பி இன்கர்ட் ஆஃப் த பீரியட் ஆஃப் 8 இயர்ஸ். விச் ஒன் இஸ் கரெக்ட்? ஒன்லி ஒன். ஒன்லி டூ. ஒன் அண்ட் டூ, நன் ஆஃப் த அபோவ். ஸோ என்ன ஆப்ஷன் இருக்கும்? ஸோ ஒன் அண்ட் டூ தான், ரெண்டுமே தான். ஸோ 5785 க்ரோர் கொடுக்குறாங்க, 8 இயர்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ ஒன் அண்ட் டூ அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர், ஐடி மாடர்னைசேஷன் 2.0. Okay, match the following. Which one is not correct? எது சரி அல்ல? FSI, Financial System Integrator, is correct. CSI, Core System Integrator, is correct. TCF, Data Center Facility, correct? Data Center Facility, correct. நெட்ஒர்க் என்ன, நெட்ஒர்க் இன்டகிரேட்டர், கரெக்ட். அவ எல்லாமே கரெக்ட் தான் இல்லையா? அப்ப நன் ஆஃப் தி அபோவ் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். குட், நிறைய பேர் நாலு ஆன்சர் கொடுத்துக்கிறீங்க. நன் ஆஃப் தி அபோவ் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகே, 19th க்வெஸ்சன், வாட் இஸ் தி கரெக்ட் மீனிங் ஆஃப் சிபிஎஸ் அண்டர் ஐடி மாடர்னைசேஷன் ப்ராஜெக்ட்? சிபிஎஸ் அப்படிங்கிறதுக்கு என்ன எக்ஸ்பான்சர்? கிளவுட் பேஸ்ட் சர்வீசஸா, கோர் பேங்கிங் சொல்யூஷனா, கிளவுட் பேங்கிங் சொல்யூஷனா, கோர் பேஸ்டு சர்வீஸா? ரொம்ப ஈஸியானது தான், நிறைய பேர் ஆன்சர்ஸ் கரெக்டான ஆன்சர்ஸ் கொடுக்குறீங்க, வெரி குட். கோர் பேங்கிங் சொல்யூஷன் அப்படிங்கிறது தான் மிகச்சரியான விடை. தர்பான் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கேட்டாங்க, சொல்ல மாறும், நீங்களே படிச்சு பார்த்து பார்த்தோன்னே சொல்லலாம் இல்லையா? ஒரே மாதிரி நிறைய க்வெஸ்சன் கொடுத்தா சொல்ல முடியும், சொல்றது சிரமம். ஆனால் சொல்ல, டிஜிட்டல் அட்வான்ஸ்மெண்ட் அப்படிங்கிற வார்த்தையை மைண்ட்ல வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி. ஒருவேளை டிஜிட்டல் அட்வான்ஸ்மெண்ட்னா எல்லா ஆன்சர்ல இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் படிச்சு பார்க்கணும். ஒன்னே ஒன்றுதான் டிஜிட்டல் அட்வான்ஸ்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொன்னா அது ஒண்ணுதான் ஆன்சர்.
நாட் டிஸ்பிளேயிங் சண்முகம் அதிகமாம் சார். சார் மற்றவங்களே டிஸ்பிளே ஆன்சர்ஸ் பண்றாங்க, நீங்க ஒரு டைம் எக்ஸிட் ஆயிட்டு மோடி லாகின் ஆயிட்டு வரேன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட் ஆன்சர் 21. ஸோ 20 கொஸ்டின் ஹாஃப் அன் அவர்ல 20 கொஸ்டின் பார்க்க முடியுதா? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் சிபிஎஸ் இன் ஐடி மாடர்னைசேஷன் அஸ்ஸாம் 2022 அஸ்ஸாம்ல இருந்து சிபிஎஸ் அதே கொஸ்டின் தான் மறுபடியும் வந்திருக்குது. ஸோ கோர் பேங்கிங் சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ரிப்பீட்டாக இருக்குது, சரி கவனிக்கலாம். ஸோ கோர் பேங்கிங் சொல்யூஷன் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். ஸோ அடுத்து போயிடலாம். பிரைமரி டேட்டா சென்டர் of DOP is located at primary data center. DCF, data center facility. அப்படிங்கிறதுல ரெண்டு சென்டர் இருக்கு நம்ம சொல்லிடுறோம். ஒன்னு பிரைமரி டேட்டா சென்டர், இன்னொன்னு வந்து டிசாஸ்டர் ரெக்கவரி சென்டர். அதுல பிரைமரி டேட்டா சென்டர் எங்க இருக்கு? டெல்லியிலயா, மைசூர்லயா, பெங்களூர்லயா, நவி மும்பைலயா? ஸோ இந்த இடத்துல கன்ஃபியூஷன் ஆகுது நிறைய பேருக்கு, ரெண்டுமே கன்ஃபியூஷன் ஆகுது. நியூ டெல்லி நம்ம படிக்கவே இல்லை, பெங்களூர் படிக்கவே இல்லை, மைசூருக்கும் நவி மும்பைக்கும் கன்ஃபியூஷன் ஆகுது. இது கரெக்டான ஆன்சர், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரைமரி டேட்டா சென்டர் அப்படின்னா பெருசு. ஸோ இந்த ரெண்டு ஊர்ல எந்த ஒரு பெரிய ஊர்? மும்பை பெருசா, மைசூர் பெருசா? மும்பை கண்டிப்பா பெருசா இருக்கும் இல்லையா, ஐபிஎல் டீம் எல்லாம் இருக்குல்ல, அப்ப மும்பை தான் பெருசுன்னு வச்சுக்கலாம். அதுல நவி மும்பை புதிய மும்பை. ஸோ அதனால மும்பை தான் பெருசு, அங்கதான் பெரிய சர்வர் வச்சுக்கிறாங்க, பிரைமரி டேட்டா சென்டர் அப்படிங்கிறது வச்சுக்கிறாங்க. அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். மைசூர்ல வந்து சின்னது, ஊர் வயசை பார்த்தா சின்ன ஊர் அது, அதாவது மும்பையை கம்பேர் பண்ணும்போது நான் சொல்றேன் சரியா. அப்போ மைசூர்ல வந்து டிசாஸ்டர் ரெக்கவரி சென்டருங்கிற செகண்டரி டேட்டா சென்டர் வந்து அங்கதான் இருக்கு. அப்போ இதுக்கு என்ன ஆன்சர்? ஃபோர்த் ஆன்சர் தான் கரெக்ட். நான் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்றேன், கம்பேர் பண்றதுக்காக. இந்த மைசூரா மும்பையான்னு ஒரு கன்ஃபியூஷன் வரும். பிரைமரி டேட்டா சென்டர்னா பெருசு, எந்த அளவுல கரெக்டா தான் இருக்கும், பட் பிரைமரிங்கும் போது ஸோ அது பெஸ்டா இருக்கும் இல்லையா, அதனால சொல்றேன். ஸோ அதனால அது மும்பை, ஸோ இது வந்து மைசூர், செகண்டரி வந்து மைசூர். செகண்டரினும் கேட்கலாம், இல்லை டிசாஸ்டர் ரெக்கவரி சென்டர்னு கேட்கலாம். டிசாஸ்டர் ரெக்கவரி சென்டர்னா டிசாஸ்டர் ரெக்கவரி, ரெக்கவரி பண்ற இடம், அப்போ வந்து செகண்டரி தான் அது சரியா. அப்போ அது வந்து மைசூர். ஸோ இது வந்து ஆன்சர் வந்து மும்பை அப்படிங்கிறத கரெக்ட். நிறைய பேர் ரெண்டாவது ஆப்ஷன் மைசூர் மைசூர் நிறைய இடத்துல கொடுத்துக்கிறீங்க, அதனால சொல்றேன். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஐபிவிஎஸ் எக்ஸ்பான்சன்? ஐபிவிஎஸ் என்ன? இந்தியா போஸ்ட் விசிபிலிட்டி சிஸ்டமா, இந்தியா போஸ்ட் விர்ச்சுவல் சர்வரா, இந்தியா போஸ்ட் வெஹிக்கிள் சிஸ்டமா, இந்தியா போஸ்ட் வெர்டிகல் சிஸ்டம் ஸ்கீமா? திரும்ப இந்த அப்ரிவியேஷன்ஸ் டேர்ம்ஸ் வந்து சார் போஸ்ட் பண்ணுவார் குரூப்ல, ஸோ டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. லாஸ்ட் கிளாஸ் டேர்ம்ஸ் டெர்மினாலஜி, அந்த டேர்ம்ஸ்க்காக ஒரு கிளாஸ் எடுத்துக்கலாம் இல்லைங்களா, அது வந்து அந்த அந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு போஸ்ட் ஆகும். ஸோ அதை பார்த்து நீங்க இன்னொரு டைம் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கலாம். ரொம்ப எல்லாமே பார்க்கணும்னு அவசியம் இல்லை, மோஸ்ட்லி கொஸ்டின்ஸ் வந்து டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்டதான் வந்துருக்குது. ஸோ ஆப்ஷன் ஒன்னு அப்படிங்கிறது கரெக்ட், இந்தியா போஸ்ட் விசிபிலிட்டி சிஸ்டம் அப்படிங்கிறது கரெக்ட். நிறைய பேர் ஆன்சர் கரெக்டாக கொடுத்துருக்கோம், வெரி குட். 24. இன் ஐடி மாடர்னைசேஷன் என்எஸ்பி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் என்எஸ்பி நெட்ஒர்க் இன்டகிரேட்டர்ல என்எஸ்பி அப்படின்னா என்ன அர்த்தம்? நெட்ஒர்க் சர்வீஸ் ப்ரொவைடரா, நெட்ஒர்க் சப்போர்ட் ப்ரொவைடரா, நெட்ஒர்க் ஸ்கீம் ப்ரொவைடரா, நெட்ஒர்க் சர்வீஸ் போர்ட்டலா? ஸோ இது நிறைய டைம் நம்ம திரும்ப திரும்ப சொல்லியிருக்கோம். ஸோ நெட்ஒர்க் சர்வீஸ் ப்ரொவைடர் அப்படிங்கிறது ஸோ கரெக்ட் ஆன்சர். HRMS மாடல், HRMS அப்படின்னா ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், ஹியூமன் ரிசோர்ஸ் பாயிண்ட் க்ளூ அதுதான். மாடல் இஸ் பார்ட் ஆஃப் விச் ஆஃப் த ஃபாலோவிங்? பினாக்கலா, மெக்காமிஸா, சிஐஎஸ்ஆ, சிஎஸ்ஐயா? இப்போதான் முன்னாடி கொஞ்ச நேரத்துக்கு நம்ம சொன்னோம் இல்லையா. ஸோ திரும்ப ஒரு டைம் ரிப்பீட் பண்றேன், பினாக்கல் அப்படிங்கிறது ஒன்லி எஸ்பி ரிலேட்டட் சம்மந்தப்பட்ட சாஃப்ட்வேர், எஸ்பி ஆடிட் இடி பிபிஎஃப் இந்த சம்மந்தப்பட்ட சாஃப்ட்வேர். மெகாமிஸ் அப்படிங்கிறது பிஎல்ஐஆர்களை சம்மந்தப்பட்ட சாஃப்ட்வேர். சிஐஎஸ் அப்படிங்கிறது இந்த மெகாமிஸை கொடுக்குற அந்த இன்டகிரேட்டர் பேரு, கோர்ஸ் அந்த சொல்யூஷன் பேரு, கோர் இன்சூரன்ஸ் சொல்யூஷன். மெகாமிஸுங்கிற சாஃப்ட்வேரு, சிஐஎஸ்ங்கிற அந்த பிளான், ஃபுல் பிளான் என்ன, அந்த பிளான்ல என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாமே சிஐஎஸ், கோர் சிஸ்டம் சொல்யூஷன். ஸோ சிஎஸ்ஐ அப்படிங்கிறதா கோர் சிஸ்டம் இன்டகிரேட்டர்ல தான் அது வரும். ஹெச்ஆர்எம்எஸ், மெயில்ஸ், பிலாட்டலி, ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ், டிபிஎம்எஸ், ஐபிவிஎஸ், இது எல்லாமே சிஎஸ்ஐக்கில் தான் வரும் சரிங்களா. சிபிஎஸ் கீழே ஃபினாக்கல், சிஏஎஸ் கீழே மெகாமிஸ், மீதி எல்லாமே சிஎஸ்ஐ கீழே தான் வரும்.
சோ எல்லாருமே ஆன்சர் கரெக்டா கொடுத்துருக்கீங்க. வெரி குட். 26th क्वेश्चन. The term van in IT modernization project refers to. சோ என்ன இது நாம பயன்படுத்துவோம்னு முன்ன கேட்டோம். இப்போ அதோட எக்ஸ்பென்ஷன் என்னன்னு சொல்லி கேக்குறோம். என்ன வெரி குட். எல்லாருமே கரெக்டா சொல்லிக்கிறீங்க. ரூரல் இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி, ஃபோர்த் ஆப்ஷன் இஸ் கரெக்ட் ஆன்சர். தி லெட்டர் ஓ இன் தி டேர்ம் எம்ஓஹெச் இன் ஐடி மாடர்னைசேஷன் ப்ராஜெக்ட் ஆஃப் டிஓபி ரெஃபர்ஸ் டு. எம்ஓஹெச் ஐடி மாடர்ன் ப்ராஜெக்ட்ல எட்டு செக்மெண்ட் சொன்னா, அந்த எட்டு செக்மெண்ட்ல ஒரு செக்மெண்ட் எம்ஓஹெச். நம்ம வந்து கடைசி செக்மெண்ட் இதை தான் பார்த்தோம். ஸோ அது என்னது எம்ஓ, அந்த ஓ ஒன்று என்ன சொல்லுது அப்படின்னா ஆப்ரேஷன் அப்படிங்கிறத கரெக்ட், மெயின் ஆப்ரேஷன் ஹார்ட்வேர் அப்படிங்கிறத கரெக்ட். ஸோ செகண்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். வெரி குட். எல்லாருமே கரெக்ட் சொல்லிடுறீங்க. குட். அடுத்த கொஸ்டின் 29, 29th கொஸ்டின். த லெட்டர் எம்என்ஓபியில இந்த என் அப்படிங்கிறது என்ன சொல்லுது? MNOP, MNOP, PNOP ரெண்டு இருக்கு. அந்த MNOP-ல அந்த என் வந்து என்ன சொல்லுது? நம்பரா, நெட்வொர்க்கா, நேஷனலா, நோடா? சோ குட், வெரி குட். நெட்வொர்க், மெயில் நெட்வொர்க் ஆப்டிமைசேஷன் ப்ராஜெக்ட். த்ரூ ஹவு மெனி டிஃப்ரெண்ட் செக்மெண்ட்ஸ் ஐடி மாடர்னைசேஷன் ப்ராஜெக்ட் 2012 இஸ் பீயிங் இம்ப்ளிமெண்டட். இது ரிப்பீட்டா இருக்கு, ரிப்பீட் எல்லாம் கட் பண்ணேன், இருந்தாலும் ரிப்பீட்டா இருக்கு. எத்தனை செக்மெண்ட்? அங்க சிலோஸ் வந்து இங்க செக்மெண்ட் வந்து அதனால கொடுத்துருக்கு. சோ கன்ஃபியூஷன் ஆயிடக்கூடாது. நீங்க சிலோஸ்னா வேற, செக்மெண்ட்ஸ்னா வேறன்னு அதனால ரிப்பீட் பண்ணிடுறேன். சோ 4, 8, 10, 12, 8. சோ செகண்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட், ஆன்சர் 8 அப்படிங்கிறது கரெக்ட். அடுத்து, வித் ரெஃபரன்ஸ் டு எம்என்ஓபி, வாட் கேபிஐ ரெஃபரன்ஸ்? இது ப்ராஜெக்டரோட வந்து இந்த டேர்ம் வந்துச்சு. கேபிஐ அப்படின்னா என்ன? கீ பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டரா, கீ போஸ்டல் சர்வீஸா, கீ பெர்ஃபார்மன்ஸ் இன்சென்டிவா, கீ ப்ராஜெக்ட் இண்டிகேட்டரா? நம்ம அந்த டேர்ம்ஸ் அந்த PDF-ல இருக்குது. ப்ராஜெக்ட் ஏரோட நம்ம அடிக்கடி சொன்ன இந்த வார்த்தை யூஸ் பண்ணுவோம், KPI. ஓகே, வெரி குட். ஸோ எல்லாருமே கரெக்ட் ஆன்சர் சொல்றீங்க. கீ பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். Full form of ERP. ERP, இது வந்து அந்த டேர்ம்ஸ்ல வந்து இருக்கு. இது வந்து எதுல வர மெக்கானிசம்ல வந்து இந்த வார்த்தை வந்து வருது. சோ என்டர்பிரைசஸ், சோ ஆப்ஷன் 1, வெரி குட், பரவாயில்ல. சோ அன்எக்ஸ்பெக்டட், எல்லாருமே நிறைய பேர் கரெக்ட் ஆன்சர் கொடுத்துருக்கீங்க. என்டர்பிரைஸ் ரிசோர்ஸ் பிளானிங் அப்படிங்கிறது கரெக்ட். The letter U in the term of UIDAI refers to. உதை சொல்றோம்ல, ஆதார் எடுக்கிற அந்த ஆர்கனைசேஷன், அது UIDAI-க்கு என்ன எக்ஸ்பென்ஷன்? அது U என்ன சொல்லுது? U என்ன சொல்லுது? யூனிக்கா, அப்பா, அப்கீப்பா, யூசரா? யூனிக், யூனிக் ஐடென்டிட்டி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. இந்த ஐடிக்கு ரெண்டு சேர்த்து ஐடென்டிட்டி, யூனிக் ஐடென்டிட்டி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஸோ யூனிக் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். வெரி குட். 34, இந்த ECMS அப்படிங்கிறதுல எஸ் வந்து என்ன சொல்லுது? சிஸ்டம் ஆப்ரேஷன் நெட்வொர்க்.
சிஸ்டம் அப்படிங்கிறது கரெக்ட். இசிஎம்எஸ் வந்து எஸ் வந்து என்டர்பிரைசஸ் கண்டென்ட் சிஸ்டம் மேனேஜ்மெண்ட், கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ அது எக்ஸாக்ட்லி என்னங்கிறது நான் அந்த இதில் டேர்ம்ஸ் இருக்கும் அதில் பார்த்துக்கலாம். லெட்டர் டி இன் த டேர்ம் ஆஃப் டிபிஎம்எஸ், டிபிஎம்எஸ்ல இந்த டி வந்து என்ன சொல்றது, டெலிவரியா டேவா டியூலா டெவலப். சரி இந்த அன்மியூட் மியூட் பண்ணிக்கிறீங்க, கொஞ்சம் அன்மியூட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆன்சர்ஸ் யாரும் சொல்ல வேண்டாம் ஆடியோவில், நிறைய பேர் ஆன்சர்ஸ் எழுதிட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் ஆகும். அதனால நீங்கள் ஆன்சர்ஸ் யாரும் ஆடியோவில் சொல்ல வேண்டாம், ஆடியோ வந்து மியூட் பண்ணிக்கோங்க. யார் மெசேஜ் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு தான் மார்க், ஆடியோவில் சொல்கிற மாதிரி மார்க் இல்லை. ஸோ டெலிவரி அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர், குட். நிறைய பேர் ஆன்சர் கரெக்டாக கொடுத்துருங்க, வெரி குட். The full form of DPMS. D வந்து டெலிவரி நம்ம சொன்னீங்கல்ல, இப்போ டிபிஎம்எஸோட ஃபுல் ஃபார்ம் என்ன சொல்லுங்க? டெலிவரி அண்ட் போஸ்ட்மேன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமா, டெலிவர்டு போஸ்டல் மெயில் ஸ்கீமா, டிலே இன் போஸ்டல் மெயில் சிஸ்டமா, டேட்டா ஆஃப் போஸ்டல் மெயில் சிஸ டிபிஎம்எஸ்ல போய் நீங்கள் அடிக்கடி ஆர்டிகல் இன்வைஸ் பண்ணுறீங்கல்ல போஸ்ட்மேன்லாம், ஜிடிஎஸ் உங்களுக்கு எல்லாத்துக்கும், உங்கள் ஜிடி ஸ்டாஃப்ஸ் உங்களுக்குமே வந்து டிபிஎம்எஸ்ல போய் தான் ஆர்டிகல்ஸ் வந்து விஓக்கு இன்வைஸ் பண்ணுவாங்க. So, delivery and postman management system. First option is correct answer. Delivery and postman management system. Okay. So, what is the toll-free enquiry helpline number of India Post? Please tell me. Yarla note pannu chikiringa. Last class, revision class, le sonna nana number. Papa, ethana peri kata solta ringa. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11. 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31. சில பேர் கொஞ்சம் ஸ்பீடா போற மாதிரி கூட இருக்கலாம், பட் இந்த அளவுக்கு போன வயதுக்கே நம்ம முக்கால் மணி நேரம் ஆயிடுச்சு 36 க்வெஸ்சன் பாக்குறதுக்கு. ஓகே, ஸோ நிறைய பேர் கரெக்டான ஆன்சர்ஸ் மேக்ஸிமம் கரெக்டாக கொடுத்துக்கிறீங்க. ஸோ கரெக்ட் தான், 1800-266-6868 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம், 266-6868. ஸோ இதான் ஆன்சர் கரெக்ட், 1800-266-6868 இல்லை 266-868, 266-6868 அப்படி ஞாபகம் வச்சுக்கிறது ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஓகே, அடுத்து PLI services being provided through எந்த இதில், கோர் சிஸ்டம் இன்டகிரேட்டரா, சிஎஸ்ஐயா, தர்பானா, கோர் இன்சூரன்ஸ் சொல்யூஷனா, ஆல் ஆஃப் த அபோவ். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தர்பானில் கூட தான் சார் நாங்கள் PLI சர்வீஸ் கொடுக்குறோம், அது ஓகே. பட் இங்கே என்ன நான் சொல்கிறேன், விச் இஸ் த பெஸ்ட் ஆன்சர், கரெக்டான ஆன்சர் எது அப்படின்னா, அது அந்த PLI சர்வீசஸ் வந்து எந்த பிளான் மூலயமா நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஸோ எந்த டிவைஸ் மூலமா கொடுக்குறாங்கன்னு கேட்கல. ஸோ அதனால வந்து தி பெஸ்ட் ஆன்சர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்க சொன்ன ஆன்சர் தான் ஆன்சர் 3, கோர் இன்சூரன்ஸ் சொல்யூஷன். ஸோ 39, விச் அமங் த ஃபாலோவிங் இஸ் இன்கரெக்ட் எக்ஸ்பான்ஷன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இன்கரெக்ட் எக்ஸ்பான்ஷன். டக்குன்னு பாத்து கரெக்ட் எக்ஸ்பான்ஷன் போல இருக்கு, எஸ்எஸ்ஓனா சிங்கிள் சைன் ஆன் கரெக்டா இருக்கேன்னு சொல்லி டப்புன்னு போடக்கூடாது. இன்கரெக்ட் எது, எஸ்எஸ்ஓ சிங்கிள் சைன் ஆன் இஸ் கரெக்ட், DPMS, Delivery and Postman Management System is correct. CBS, Core Banking Software, கிடையாது, அது Core Banking Solution தான் கரெக்ட். RSI, Rural System Integrator is correct. அப்போ C option தான் தப்பு. ஓகே, குட், நிறைய பேர் கேட்டால் சொல்லிக்கிறீங்க, கோர் பேங்கிங் சொல்யூஷன் வரணும், இங்கே சாஃப்ட்வேர்னு கொடுத்துட்டாங்க, ஸோ அதான் தப்பு. ஸோ ஆப்ஷன் சி, சி ஒன்லி இஸ் கரெக்ட் ஆன்சர். ஸோ அடுத்து 40, சரிங்க பாருங்க, இதுவும் கேட்குறாங்க, அஃபிஷியல் ட்விட்டர் அக்கௌண்ட் ஆஃப் டிஓபி. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அஃபிஷியல் ட்விட்டர் அக்கௌண்ட் ஆஃப் டிஓபி, அஃபிஷியல் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் ஆஃப் டிஓபி, அஃபிஷியல் இப்போ இந்த இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஆஃப் டிஓபி, மூணுமே நீ நோட் பண்ணி வச்சுக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ இருக்கிற இந்த டைம்ல வந்து சோசியல் மீடியா சம்மந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதில் வந்து ட்விட்டர் ஹேண்டிலோடைய பேர் என்ன ஃபஸ்ட் சொல்லுங்க பார்க்கலாம். கண்டிப்பாக நிறைய பேர் தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. இந்தியா போஸ்ட், அட் இந்தியா போஸ்ட், அட் இந்தியா, ஒரு கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருக்காங்க இது வந்து. ஸோ சும்மா நான் அடுத்தது இல்லை, நான் பார்க்கும்போது பரேன் இந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்குறாங்க போல இருக்கு அப்படின்னு நினைச்சேன். ஸோ அதே மாதிரி ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டுக்கும்
இப்ப நம்ம எல்லாருமே சோசியல் மீடியா ட்ரைனிங் சொல்லி ஒரு ட்ரைனிங் அட்டன் பண்ணிருப்போம், ஞாபகம் இருக்கலாம் எல்லாருக்கும். ஆன்லைன் ட்ரைனிங், ஒன் டே ட்ரைனிங் போட்டு எல்லாருமே வந்து இந்த மூணு இதை ஃபாலோ பண்ணியே தீரணும். இந்தியா போஸ்ட், நம்ம பிரைம், இவங்க மினிஸ்ட்ரி, அப்புறம் அந்த மினிஸ்டர், இவங்க எல்லாத்தையுமே நம்ம ஃபாலோ பண்ணணும். ஞாபகம் இருக்கா? அப்படி ஃபாலோ பண்ணும்போது அந்த ஐடி நம்ம நோட் பண்ணிக்கிறோமானா நோட் பண்ணிருக்க மாட்டோம். ஸோ ஜஸ்ட் போயிட்டு டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் தான் இருக்கும், பட் அதுக்கு நேம் வந்து கீழே இருக்கும். ஸோ இங்க வந்து ட்விட்டர் ஹேண்டிலோட நேம் வந்து பாத்தீங்கன்னா @postoffice.in, இதுதான் மூணாவது ஆப்ஷன் தான் கரெக்ட். @இந்தியா போஸ்ட் ஆஃபீஸ் செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். @இந்தியா போஸ்ட் ஆஃபீஸ் நீங்க பாருங்க. ஸோ பயங்கரிக்கு பாருங்க @இந்தியா போஸ்ட் ஆஃபீஸ். இந்தியா போஸ்டோடைய எக்ஸ்ன்னு மாத்திட்டாங்க, இப்போ ட்விட்டர் வந்து எக்ஸ்ன்னு மாத்திக்கிறாங்க. அதே மாதிரி இந்தியா போஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, @இந்தியா போஸ்ட் ஆஃபீஸ் iCaps, pCaps, oCaps ட்விட்டர் ஹேண்டில் @இந்தியா போஸ்ட் ஆஃபீஸ். இதே வந்து இந்தியா போஸ்ட் ஃபேஸ்புக் ஹேண்டில் @போஸ்ட் ஆஃபீஸ் .in, சாரி ஃபேஸ்புக் தான் போஸ்ட் ஆஃபீஸ் .in .in, pCaps, oCaps .in, postoffice.in. இது வந்து இதுக்கு செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். பா யாரும் மோனி கேட்டுக்கிறீங்க, செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படிங்கிறது திரும்ப அந்த க்வெஸ்சன் காட்டியதான். 40 அஃபிஷியல் ட்விட்டர் அக்கௌண்ட் ஆஃப் வந்து செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். இந்தியா போஸ்ட் ஆஃபீஸ் கரெக்ட். ஐயுமே கேப்ஸ் தான், நான் ஐ ஸ்மால் அடிச்சிட்டேன், ஐயுமே கேப்ஸ் தான், இந்தியா போஸ்ட் ஆஃபீஸ். ஓகேவா? ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வந்து லாகின் பண்ண சொல்லுது. ஸோ இதுதான் ஃபேஸ்புக் அக்கௌண்ட். இங்கே காட்டுது இல்லைங்களே, இதுதான் போஸ்ட் ஆஃபீஸ் .in. இது கிளிக் பண்ணால் தான் வந்துச்சு, அது ஓப்பன் ஆச்சு. ஸோ அப்போ இதுதான், யாரோ ஒருத்தர் அவங்களே போட்டாங்க. இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து @இந்தியா போஸ்ட் /DOP. மோனி எல்லாமே போட்டுருக்காங்க, சூப்பர். இன்ஸ்டாகிராம், யூடியூப், ஸ்னாப்சாட், ஃபேஸ்புக், என்னென்னலாம் இருக்கோ எல்லாத்தையுமே அவங்க போட்டுருக்காங்க. ஸோ மெசேஜ் போட்டிருக்கீங்க அப்படியே பார்த்துக்கோங்க. ஸோ லாஸ்ட்டாக மோனி அவங்க வந்து போட்டிருக்காங்க, தேங்க்யூ. ஸோ கரெக்டு தான், இந்தியா போஸ்ட் _DOP. அது சார் டைப் பண்ணல, அது அண்டர்ஸ்கோர் ஆக்சுவலி கீழே வரணும் போடு. நம்ம டிஓபி கேலண்டரில் இருக்கு. ஓகே சூப்பர், தேங்க்ஸ் மேம். ஓகே ஓகே, டிஓபி கேலண்டரில் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க, அதில் பார்த்துக்கலாம். ஸோ வந்து மூணுமே பாருங்க, ட்விட்டர் ஹேண்டலுக்கு வந்து இந்தியா போஸ்ட் ஆஃபீஸ் ஐமும் கேப்ஸ் தான், இந்தியா போஸ்ட் ஆஃபீஸ் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். ஃபேஸ்புக்கு வந்து postoffice.in, pCaps, oCaps .in caps. ஓகேங்களா? அடுத்து இன்ஸ்டாகிராமுக்கு வந்து @இந்தியா போஸ்ட் _DOP. ஓகேவா? ஸோ இதை பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ அடுத்த க்வெஸ்சன் போய்க்கலாம். ஈவன் அவங்க வந்து யூடியூப்போவும் போடுறாங்க, இந்தியா போஸ்ட் _DOP தான் யூடியூப். ஸோ அதுவும் நம்ம அடிக்கலாம், நீங்கள் ஜஸ்ட் நெட்டில் அடிச்சுனா தெரியும், இந்தியா போஸ்ட் யூடியூப். யூடியூப்ல நம்மளை ஃபாலோ பண்ண சொல்லலை அன்னைக்கு ட்ரைனிங்ல, நம்மளை கேட்க மாட்டாங்கன்னு நினைக்கிறோம். இருந்தாலும் எது கேட்பாங்க எது கேட்க மாட்டாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது, அதனால நம்ம பார்த்து வச்சுருந்தோம். @இந்தியா போஸ்ட் .DOP இங்கே இருக்கு பாருங்க, @இந்தியா போஸ்ட் கரெக்டா, @இந்தியா போஸ்ட் _DOP தான். @இந்தியா போஸ்ட் _DOP. ஸோ இதுதான், நம்ம இந்தியா போஸ்ட் தான் பேர் மேலே இருக்கும், பட் கீழே பாருங்க இந்த இடத்துல இருக்கிறதா ஐடி.
ஸோ இதில் வந்து வீடியோஸ்லாம் கொடுத்துக்கிறாங்க, அவ்வளோ போய் லைக் போட்டுவாங்க. ஸோ இவ்வளோ பெரிய டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற நாம வெறும் 704 வியூஸ் தான் வந்திருக்கு ஒவ்வொரு வீடியோக்கும். 2 வருஷம் முன்னாடி போட்டிருக்கிறாங்க, ஸோ அதுக்குமே வந்து 704 வியூஸ் தான் போட்டுருவோம். கிட்டத்தட்ட எத்தனை லட்சம் பேர் நம்ம ஒர்க் பண்ணுறோம். ஹிந்தி தெரியாது சார், பரவாயில்ல, இருந்தாலும் தெரியுமோ தெரியாது, நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்காக நிமிட்டு போயிட்டு ஒரு லைக்கை போட்டு வியூ பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ அதனால் இதே பேச லைக் 34 பேர் லைக் போடுறாங்க, நமக்காக ஒரு லைக் போட்டாச்சு, ஓகேவா? ஸோ இந்த ஐடிஸ்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, கேட்கறது கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது, சரியா? 4 சோசியல் மீடியா தான் மேக்ஸிமம் ஃபேமஸு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், அதை எக்ஸ்னு வச்சுக்கிறோம் இப்போ, யூடியூப், ஓகே, ரைட். What is the name of the project that aimed at the supply of required equipments like smartphone to the postman staff? So, இது ஆல்ரெடி நம்ம சொன்னதுதான். ஸோ போயிடலாம் அடுத்து, மெயில் ஆப்ரேஷன்ஸ் ஹார்ட்வேர் MOH, அடுத்து போயிடலாம். ஸோ 42, லெட்டர் பி, என்எஸ்பியில் பி வந்து என்ன சொல்லுது? போஸ்டலா, பிங்கா, ப்ராசஸா, ப்ரொவைடரா? சரி, அடுத்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணலாம், அந்த கொஸ்டின் விட்டலாம், அடுத்துக்கு போயிடலாம். பி, நெட்வொர்க் சர்வீஸ் ப்ரொவைடர். Okay, good. Provider is correct answer. Fourth one. 43, at present, who is the vendor for the cash management, cash loading in post offices, ATMs? So, போன கிளாஸ்ல, ரிவிஷன் கிளாஸ்ல நான் சொன்னேன், இந்த மாதிரி ஒரு க்வெஸ்சன்ல கேட்டிருக்கிறாங்க, இவங்க தான் அதை நான் சொல்லியிருக்கேன். TCS, AGS, Infosys, Ricova. போன ரிவிஷன் கிளாஸ்ல சொன்னோம், கேஷ் லோடிங் வந்து பண்றது யாருன்னு சொல்லி. வெரி குட், பரவாயில்ல, ஆனால் ஞாபகம் வச்சுருங்க. Good. AGS அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். 44, திரும்ப யாரோ அன்மிட்டு கம்பெனி பேசிட்டே இருக்கீங்க, பண்ண முடியல. வந்துருச்சு கொஸ்டின். The disaster recovery center of DOP is located. Disaster Recovery Center of DOP is located. TCF, Primary Data Center, Navi Mumbai. Disaster Recovery Center is secondary. சின்ன சர்வர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சொன்னேன், செகண்டரிங்கிறதுனால. அது மைசூரில் இருக்குன்னு நம்ம சொன்னோம், பட் இங்கே மைசூரே இல்லையே சார், அது ரொம்ப பக்கத்தில் ஹைதராபாத் இருக்குது, போட்டுக்கலாமா? சென்னை பக்கத்தில் போட்டுக்கலாமா? அப்படி போடக்கூடாது. ஸோ நன் ஆஃப் தே போதா கரெக்டு. ஸோ நம்ம தமிழ்நாடு சர்க்கிள் குரூப்பில், தமிழ்நாடு சர்க்கிள் வந்த கொஸ்டின்ஸில் இந்த கொஸ்டின் வந்திருக்கு. நன் ஆஃப் தே போதா கரெக்டா சார், குட். மூணுமே தெரியாத பேரா இருக்காங்க சார், என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிருக்கிறாரு, சரியா? ஃப்ரம் விச் ஆஃப் த ஃபாலோவிங் டேட் பிரைமரி டேட்டா சென்டர் ஆஃப் டிஓபி இஸ் மேட் ஆபரேஷனல். ஸோ இது வந்து நாம பார்த்தே போட்டுடலாம். ஸோ நாம வந்து அந்த 3rd April 2013 நினைக்கிறேன், நிறைய பேர்லாம் மனப்பாடம் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். நம்ம சொல்லி கொடுக்கணும், நான் மனப்பாடம் பண்ணல, கரெக்ட் தானே? 3rd April 2013 இருங்க பார்த்துடலாம். சார், எங்களை சொல்லிட்டு நீங்கள் மனப்பாடம் பண்ணாமல் இருக்கிறீங்களே, அப்படி நினைக்கூடாது. பார்ப்போம், கெஸ் கரெக்டானு பார்ப்போம். 3rd April 2013 போட்டுடலாம் சார் போட்டக்கூடாது. Which among the following is not a segment of IT modernization project? Project Aero, MNOP, Mail Operations Hardware, Durban, Change Management, Rural Hardware. So, Project Aero கிடையாது இல்லையா? அது ஃபஸ்ட்டு வச்சுக்கலாம். அது ஒன்று ஆப்ஷன் இருக்குது, இங்கேயும் இருக்குது, இங்கேயும், சாரி, தெரியாமல் கிளிக் பண்ணிட்டேன், கிளிக் பண்ணதை கிளிக் பண்ணிட்டோம். ஓகே, ஆக்சுவலி வந்து இருங்க, இந்த க்வெஸ்சன் மட்டும் காட்டுறேன்.
முடிஞ்சுதா? கம்ப்ளீட் ஆயிடுச்சு போல. ஓ, லாஸ்ட் க்வெஸ்சன், அதனால முடிஞ்சிருச்சு. ஸோ அது வந்து ப்ராஜெக்ட் வரும் எம்என்பி ரெண்டும், செகண்ட் ஆன்சர் தான் கரெக்ட். அதாவது செகண்ட் ஆப்ஷன் செகண்ட் இந்த ஒன் அண்ட் டூன்னு இருந்துச்சு பார்த்தீங்களா, அது வந்து கரெக்ட். ஓகே, க்வெஸ்சன்ஸ் பார்க்கலாம். 15th க்வெஸ்சன், 46th க்வெஸ்சனா? See, which among the following is not a segment? So, project error கிடையாது, MNP கிடையாது. Mail appraisals இருக்கு, தர்பானுங்கிறது RH. அதாவது ரயில் ரூரல் ஹார்டுவேர், தர்பான் ரெண்டு ஒன்று தான் ஆக்சுவலி. சரியா, சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இருக்கு, சிஎம் இருக்கு. அப்போ வந்து இதுதான் ஆப்ஷன் கரெக்ட், ஒன் அண்ட் டூ ஒன்லி. ஆப்ஷன் சி இது கரெக்ட், மூணாவது ஆப்ஷன் கரெக்ட். வெரி குட், எல்லாமே கரெக்டாக சொல்லிக்கிறீங்க. ஸோ இதான் நம்ம பார்த்த க்வெஸ்சன்ஸ். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னு சொன்னால், இன்னொரு செட் இருக்கு, அதையும் ஒரு கால் மணி நேரத்தில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பார்த்துடலாம். இதை வந்து சார் நிறைய பேர் நாங்கள் வந்து ஸ்லோவாக தான் சார் பார்த்துருக்குறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க, நான் இதை வந்து ஒரு அசைன்மெண்டாக செட் பண்ணுறேன். செட் பண்ணிட்டு உங்களுக்கு லிங்க் வந்து குரூப்பில் போடுறேன். இந்த அசைன்மெண்ட் வந்து உங்கள் எக்ஸாம் முடிகிற வரைக்கும், அதாவது சண்டே எக்ஸாமில் சாட்டர்டே ஈவினிங் வரைக்கும் இந்த அசைன்மெண்ட் வந்து இருக்கும். ஸோ அந்த லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் லிங்க் வந்து குரூப்பில் போட்டு லிங்கை கிளிக் பண்ணினா இதே மாதிரி ஓப்பன் ஆகும், இதே மாதிரி கொஸ்டின்ஸ் வரும், நீங்கள் வந்து நான் ஆன்சர் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு டைம் ரிவைஸ் பண்ணுறது சார் நான் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்களா, அதை ரிவைஸ் பண்ணிக்கலாம். யார் யாரெல்லாம் அந்த அசைன்மெண்ட் அட்டன் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு ரிப்போர்ட்டாக வரும், அதை நாங்கள் பார்க்கலாம் போகிறதில்லை. ஜஸ்ட் வந்து நீங்கள் அட்டன் பண்ணும்போதே அந்த ஆன்சர் தப்பாக ஆகிட்டா உங்களுக்கு அங்கேயே சொல்லிடும், அதனால் ஒரு டைம் உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நான் இது இப்போ வந்து எனேபிள் பண்ணி விட்டுறேன் அசைன்மெண்ட் உங்களுக்கு. அடுத்து வந்து நம்ம இந்த 2023 க்வெஸ்சன்ஸ் வந்து ஒரு 15 மினிட்ஸில் பார்த்துடலாம், ஒரு 8:30 முடிச்சிடலாம். ஸோ அதை நம்ம பார்த்துடலாம். பார்த்துட்டு கூட நான் இந்த உங்களுக்கு கிளாஸ் முடிஞ்சது உங்களுக்கு அசைன்மெண்ட் நான் ஃபிக்ஸ் பண்ணி விட்டுறேன். ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கு அந்த அசைன்மெண்ட் வந்து ரெடி பண்ணி விட்டு உங்களுக்கு குரூப்பில் போட்டு விட்டுறேன். ஸோ இந்த மாதிரி லிங்க் வந்து கொடுத்துருவோம். லிங்க் நான் இந்த லிங்க் இருக்கு அப்படின்னா இதான் லிங்க்கு. இந்த லிங்க் நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த மாதிரி நீங்கள் மொபைலில் வந்திருக்கும், மேலே பார்க்க பண்ண மாதிரி இதான் லிங்க்கு. இந்த லிங்க் வந்து மொபைலில் கொடுத்துருவோம். அந்த லிங்க் நீங்கள் மொபைலில் கிளிக் பண்ணீங்கன்னா மொபைல்லேயே நீங்கள் பண்ணிக்கலாம், இல்லை காப்பி பண்ணி லேப்டாப்பில் இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிட்டு என்ட்ரு கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களை லாகின் பண்ண சொல்லும். மொத மொத பண்ணுறவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கிற மாதிரி இருக்கும், உங்களை லாகின் பண்ண சொல்லும். உங்கள் ஜிமெயில் அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை வச்சு லாகின் பண்ண சொல்லும். நீங்கள் லாகின் பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்து உங்கள் பேர் கேட்கும். இந்த பேரில் எல்லாருமே வந்து உங்கள் பேரை டைப் பண்ணி உங்கள் டிவிஷன் வந்து டைப் பண்ணுங்க. ஸோ இது மாதிரி டைப் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகேவா? ஸோ இது லைவாக இருக்கிறதுனால நான் இங்கே போயிட்டு ஒன் பார்ட்டிசிபென்ட் கரெக்டாக ஆகிட்டாங்கன்னு இருக்கும், நான் ஸ்டார்ட் கொடுத்தனே வந்துடும். நான் அசைன்மெண்ட்டாக உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணும்போது அதெல்லாம் எதுவும் கேட்காது, நீங்கள் டைரெக்டாக போய் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஓகே, 30 க்வெஸ்சன்ஸ் இருக்கு. ஸோ ஒரு 15 மினிட்ஸில் எவ்வளோ பார்க்க முடியுமோ அவ்வளோ பார்க்கலாம். 35 க்வெஸ்சன்ஸ் இருக்கு. இது போன வருஷம் வந்த எல்லா சர்க்கிள்லையும் கேட்ட முதல் 10 க்வெஸ்சன் வந்து நம்ம நேற்றே பாட்டோம்னு நினைக்கிறது. 10 ஃபஸ்ட் க்வெஸ்சன் நேற்றே பாட்டோம்னு டக்கு போயிடலாம். நேற்று மீன்ஸ் லாஸ்ட் ரிவிஷன் கிளாஸில் ஒரே ஒரு 10 க்வெஸ்சன் பார்க்கலான்னு சொன்னீங்களா, அந்த 10 க்வெஸ்சன் தான் இப்போ முதல் 10 வரப்போகுது. ரிமைனிங் வந்து 25 க்வெஸ்சன்ஸ் வரும். அதனால இப்போ டக்கு டக்குன்னு ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். முன்னாடி ரிவிஷன் கிளாஸ்ல இதை பார்த்தோம், முதல் 10 க்வெஸ்சன்ஸ் வந்தது இதே மெத்தடாக தான் பார்த்தோம். பர்மிஷன் கிராண்டட் டு ஒன் எம்ப்ளாயி ஆஃப் எ டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் டு யூஸ் த அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் என்ன என்ன கவர்ன்ட் பை த விச் ஆஃப் த ஃபாலோவிங். ஒன்று மறுபடியும் ஒன்று ரெண்டு நிறைய ஆன்சர்ஸ் வருது. ஒன்று கிடையாது. ஒன்று வந்து ட்ரைனிங் கொடுக்கறது மட்டும்தான் சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது. இங்கே வந்து என்ன கொடுக்குறாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு அந்த பர்மிஷன் கொடுக்கறது, லாகின் பண்ணுறது, சாஃப்ட்வேர் லாகின் பண்ணுறது, பர்மிஷன் கொடுக்கறது எங்கே அப்படின்னா ஐடென்டிட்டி அண்ட் அசஸ் மேனேஜ்மெண்ட் தான். ஆப்ஷன் 2 இதுதான் கரெக்ட், ஐடென்டிட்டி அண்ட் அசஸ் மேனேஜ்மெண்ட். ஓகேவா? ஓகே. ஸோ ரெண்டாவது வந்து வாட் இஸ் ஏபிஐ. ஒரு 2 க்வெஸ்சன்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் கேட்டுருக்காங்க. ஸோ நிறைய பேர் செகண்ட் ஆப்ஷன் கொடுத்ததுனால செகண்ட் ஆப்ஷனாக கிளிக் பண்ணலாம். அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது கரெக்ட், அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ். ஓகே, அஸ் பர் த நெட்ஒர்க் இன்டகிரேட்டர் அண்டர் ஐடி மாடர்னைசேஷன் ஆஃப் டிஓபி மெஷர்மெண்ட் ஆஃப் த அமௌண்ட் ஆஃப் டேட்டா தட் கேன் பி டிரான்ஸ்மிட்டட் ஓவர் ஏ நெட்ஒர்க். டிரான்ஸ்மிட் ஆகுதுல டேட்டா, அதுக்கு வந்து என்ன நம்ம பேர் சொல்கிறோம், என்எஸ்பின்னு சொல்கிறோமா, நெட்ஒர்க் சர்வீஸ் ப்ரொவைடர்னு சொல்கிறோமா, இல்லை அதை பற்றி ரவுட்டர்னு சொல்கிறோமா. ரவுட்டர் அப்படிங்கிறது ஒரு டிவைஸ். நிறைய பேர் ரவுட்டர் ஆன்சர் கொடுக்குறீங்க.
ரவுட்டர் அப்படிங்கிறது ஒரு டிவைஸ். அது வந்து நம்ம சொல்றது என்னன்னா, இந்த அமௌண்ட் ஆஃப் டேட்டா எவ்வளவு உள்ள போயிட்டு வெளியே போயிட்டு வருது, அது எவ்வளவுன்னு கேக்குறாங்க. மெஷூர்மெண்ட், அது எப்படி மெஷூர் பண்றோம், மெஷூர் பண்ணா ஒரு அளவீட்டு தானே. நார்மலா உங்க ஜியோ யூஸ் பண்றீங்கன்னா கேக்குறீங்களே என்ன பேண்ட்வித் சார் கொடுக்குறீங்க, ஒரு ஒரு வீட்டுக்கே லைன் கொடுக்குறீங்க, நெட்ஒர்க் லைன் கொடுக்குறீங்கன்னா கேட்கணும் என்ன பேண்ட்வித்னு. ஸோ பேண்ட்வித் அப்படிங்கிறத கரெக்ட் ஆன்சர். ஃபோர்த் க்வெஸ்சன், சொல்யூஷன் ஃபார் மெயில் ஆப்ரேஷன்ஸ், ரீட்டைல், லாஜிஸ்டிக் போஸ்ட், பிலாட்டலி, எஃப் அண்ட் டே, ஹியூமன் ரிசோர்ஸ், இதெல்லாம் வந்து எதுக்கு கீழே வரும்னு கேட்குறாங்க. சொல்லுங்க பார்க்கலாம். இப்பதான் சொன்னோம் இது கோர் இன்சூரன்ஸ் சொல்யூஷனா, கோர் சிஸ்டம் இன்டகிரேட்டரா, சேஞ்ச் மேனேஜ்மெண்ட்டா, பிசினஸ் இன்டெலிஜென்ஸ் டூலா, மெயில் ஆப்ரேஷன், ரீட்டைல் போஸ்ட், லாஜிஸ்டிக் போஸ்ட், பிலாட்டலி, எஃப் அண்ட் டே, ஹியூமன் ரிசோர்ஸ், இதெல்லாம் எதுக்கு வரும். வெரி குட், எல்லாருமே கரெக்ட் ஆன்சர் சொல்லுங்க. கோர் சிஸ்டம் இன்டகிரேட்டர் அப்படிங்கிறது கரெக்ட் ஆப்ஷன். அடுத்து அஞ்சாவது க்வெஸ்சன், இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் கோர் பேங்கிங் சொல்யூஷன் இன் டிஓபி, கோர் பேங்கிங் சொல்யூஷன் ஆஃப் டிஓபி இஸ் அண்டர்டேக்கன் அண்டர் விச் ஆஃப் த ஃபாலோவிங். அதாவது எட்டு செக்மெண்ட்ல ஒரு செக்மெண்ட், அந்த ஒரு செக்மெண்ட்டுக்குள்ள ரெண்டா பிரிச்சு பார்த்தோம், ஞாபகம் இருக்கான்னு நல்லா யோசிச்சு பாருங்க. ரெண்டா பிரிச்சு பார்த்தோம், கோர் பேங்கிங் சொல்யூஷன், கோர் இன்சூரன்ஸ் சொல்யூஷன். இந்த ரெண்டும் சேர்ந்து எதை 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 சேர்ந்தது? ஓகே, வெரி குட், எல்லாருமே ஆன்சர் கரெக்டா கொடுத்துக்கிறீங்க. இந்த சிபிஎஸ்ஸும் சிஏஎஸ்ஸும், கோர் பேங்கிங் சொல்யூஷனும் கோர் இன்சூரன்ஸ் சொல்யூஷனும் எதுக்கு கீழே வரும்னு சொன்னா, ஃபினான்சியல் சர்வீஸ் இன்டகிரேட்டர் ஆர் இன்டகிரேஷன். ஓகே, ஃபினான்சியல் சர்வீஸ் இன்டகிரேட்டர் அப்படிங்கிறது கரெக்டா. அடுத்து ஆறாவது, விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஹாஸ் பீன் மேண்டேட்டட் டு பிரிங்க் அவுட் டெக்னாலஜி எனிவேர் பேங்கிங் அண்டர் ஐடி 2.0 எது வந்துச்சு அப்படின்னு கேட்டிருந்தோம். எனிவேர் பேங்கிங் ஐபிபிபி அப்படின்னு சொல்லி பார்த்தோம், இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் பேங்க். குட், மொத்தம் 10 க்வெஸ்சன், அது வேகமாக போயிடலாம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். செவன்த் ஒன், வாட் இஸ் த சேஞ்ச் மேனேஜ்மெண்ட், திரும்ப திரும்ப இதை கேட்டு, ஏன்னா இது திரும்ப வந்திருக்குதுங்கிறதுக்காக அதை விட்டான். ஸோ ப்ரிப்பேரிங் ஸ்டாப் டு அடாப்ட் நியூ டெக்னாலஜி த்ரூ ட்ரைனிங், ட்ரைனிங் முன்னாடி வார்த்தை வரல, ட்ரைனிங் வார்த்தை பின்னாடி வந்திருக்கு. ஸோ ஒன் ஆன்சர் கரெக்ட். அடுத்து எயிட் ஒன், எக்ஸ்பென்ஷன் ஆஃப் பிஒய்ஓடி, எக்ஸ்பென்ஷன் ஆஃப் பிஒய்ஓடி, பிரிங் யுவர் ஓன் டிவைஸ். ஸ்டாப்ஸ் ஆஃப் ஆன் ஆர்டிக்கல் டூரிங் த வேரியஸ் ஸ்டேஜஸ் டூரிங் இட்ஸ் ஜேர்னி ஃப்ரம் புக்கிங் டு டெலிவரி, புக்கிங் டு டெலிவரியை வந்து எங்க போய் ட்ராக் பண்ணி பார்க்க முடியும் அப்படின்னு கேட்கிறாங்க. இந்தியா போஸ்ட் விசிபிலி சிஸ்டத்தில் நான் முன்னாடி சொன்ன டிஸ்பேச் சம்மந்தப்பட்டது, புக்கிங் சம்மந்தப்பட்டது அதில் காட்டும். எங்கே போச்சு, எங்கே இருக்குது அப்படிங்கலாம் காட்டாது, ட்ராக்கிங் வந்து காட்டாது. ட்ராக்கிங் எங்கே காட்டும் அப்படின்னு சொன்னால் டெலிவரி அண்ட் போஸ்ட்மேன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தை காட்டும். இசிஎம்எஸ் ஒன்று நான் பார்த்தோன்னா, என்டர்பிரைஸ் கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், இது வந்து மெக்கானிஸில் வரும். இது லாஸ்ட் கொஸ்டின், டென்த் கொஸ்டின், தர்பான் எக்ஸ்பான்சன். ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அது வந்து டிஜிட்டல் அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் ரூரல் போஸ்ட் ஆஃபீஸஸ் ஃபார் நியூ இந்தியா. தப்புன்னு சொல்லுவோம், புரிஞ்சு போகுது. ஓகே, அடுத்த க்வெஸ்சன் லெவன்த் ஒன், ஸோ இதுல இருந்தா புதுசு. ஓகே, டு அசஸ் இ பாஸ்புக், இ பாஸ்புக் ஃபெசிலிட்டி வந்து அக்கௌண்ட் ஹோல்டர் வந்து என்ன வந்து லிங்க் பண்ணிருக்கணும் கம்பல்சரி, இ பேங்கிங் பாஸ்புக், இ பாஸ்புக் பண்ணணும்னா என்ன வந்து அவங்க லிங்க் பண்ணிருக்கணும். பாக்குறதுக்கு எல்லா ஆப்ஷனுமே இருக்கிற மாதிரிதான் இருக்கும், பட் ஆக்சுவலி வந்து ஆல் ஆஃப் தி அபோவ் கண்டிப்பா கிடையாது தான். ஏன்னா ரிஜிஸ்டர் இன்டர்நெட் பேங்கிங் இருந்தாதான் பாஸ்புக் இ பாஸ்புக் பிரிண்ட் போட முடியும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. ஸோ அதை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ இமெயில் ஐடி அப்படிங்கிறது எல்லா கஸ்டமரையும் நம்ம வாங்குறோமானா, இல்லவே இல்லை. ஸோ அதனால எந்த ஆன்சராக இருக்கலாம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் எல்லாரும் போட்டிருக்கிற ஆன்சர் தான் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் தான். நெட் பேங்கிங் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை, மொபைல் நம்பர் ரெஜிஸ்டராக இருக்குது அப்படின்னா போதும், நம்ம பாஸ்புக் வந்து பார்க்கலாம். ஓடிபி வரும், ஓடிபி கொடுத்தோம்னா நம்ம போய்க்கும். அது ஆக்சுவலி இப்போ வந்து டவுன் ஆயிருக்கு சார், வேறு அதனால் அந்த கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக கேட்கறதுக்கு வாய்ப்பே இல்லை, ரொம்ப ரொம்ப காலமாக டவுனில் இருக்கிறது வந்து. அதாவது அப்டேட் இருந்தால் கூட நமக்கு அது தெரியாது இப்போதைக்கு, அதனால் அது கேட்கறது மாட்டாங்க. இன் டிஓபி இன்டர்நெட் பேங்கிங் ஆன்லைன் அக்கௌண்ட் ஓப்பனிங் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிள் ஃபார்,
இது வந்து பழைய கொஸ்டின், அதனால வந்து இதுல வந்து கொடுத்துக்கிறாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நிறையா கொண்டு வந்துட்டாங்க. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிடிடி என்எஸ்சி அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சராக இருக்கும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு அது இல்லாமல் எம்ஐஎஸ் சீனியர் சிட்டிசன் எம்எஸ்எஸ்சி இந்த மூணுமே ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஆக்சுவலி வந்து ஐடி மாடர்னைசேஷன் கொஸ்டினா இல்லை எஸ்பி சம்மந்தப்பட்டதானே தெரியல, இருந்தாலும் அதை நான் நோட் பண்ணிட்டேன். ஸோ வந்து இதை இதுவும் கேட்கறது இப்போ இந்த மாதிரி கேட்க வாய்ப்பு இல்லை. இப்போ லாஸ்ட்டாக ஒரு எஸ்பி ஆர்டர் வந்ததில் வந்து என்ன கேட்டேன்னா எம்ஐஎஸ் சீனியர் சிட்டிசன் எம்எஸ்எஸ்சி இந்த அக்கௌண்ட் நம்ம கூட ஓப்பன் பண்ணலாம் ஆன்லைன்ல அப்படின்னு கொண்டு வந்துக்கிறாங்க. Which of the following is correct with respect of NIFT facility available to POSB customers? இதுல வந்து எது வந்து கரெக்ட் அப்படின்னு கேக்குறாங்க. NIFT facility வந்து பொறுத்த வரைக்கும் சாரி இந்த கொஸ்டின்ஸ் வந்து நான் தப்பா எடுத்துட்டேன். ஆக்சுவலி வந்து இது இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் மேல வந்து 1, 2, 3 வந்திருக்கும். ஓகே இதை நான் மாத்திக்கிறேன். இதுல வந்து ஆக்சுவலி என்னன்னா ரெண்டு ஆப்ஷன் கரெக்ட், அதாவது இது எல்லாமே மேல வந்திருக்கும் 1, 2, 3 1, 2, 3, 4 வந்து கீழே ஆப்ஷன் வந்து 1 only கரெக்ட், 2 only கரெக்ட், 1 and 2, 2 and 3 கரெக்ட் அப்படி வந்திருக்கும். ஸோ நெஃப்ட் பொறுத்த வரைக்கும் நெஃப்ட் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிள் இன் 24x7x365. திரும்ப யாரோ மியூட் பண்ணி பேசிட்டு இருக்கிறீங்க, அட்மிட் பண்ணி ஒரு நிமிஷம். ஸோ 1 and 3 அப்படிங்கிறது கரெக்ட். மேகநாதன் சொல்லிக்கிறீங்களா, அது நெஃப்ட் ஃபெசிலிட்டி வந்து 24x7x365 எனி டைம் என்ன போனாலும் நம்ம பண்ணலாம். அதே மாதிரி அவுட்வர்ட் நெஃப்ட் டிரான்சாக்ஷன் வந்து த்ரூ இன்டர்நெட் பேங்கிங் மொபைல் பேங்கிங்ல பண்ணா நோ சார்ஜஸ் ஆர் லிவிட், சார்ஜஸ் கிடையாது. அதே போஸ்ட் ஆஃபீஸ்ல பண்ணாங்கன்னா சார்ஜஸ் உண்டு. அவங்களே வந்து மொபைல் பேங்கிங் மூலயமா நெட் பேங்கிங் மூலயமா பண்றாங்கன்னா சார்ஜஸ் உண்டு, நெஃப்ட்டுக்கு சார்ஜஸ் கிடையாது. அதே ஆர்டிஜிஎஸ் அவங்க ஓனா பண்றாங்கன்னா சார்ஜஸ் உண்டு, சரிங்களா? நெஃப்ட்டுக்கு சார்ஜஸ் இல்லை, ஃப்ரீ தான். இப்போ நெஃப்ட் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிள் 24x7x365. எனி அமௌண்ட்டுக்கு பண்ணலாம், 1 ரூபாலேருந்து பண்ணலாம், மேக்ஸிமம் லிமிட் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஆர்டிஜிஎஸ் வந்து 2 லட்ச ரூபாலேருந்து பண்ணலாம். ஸோ அந்த மாதிரிலாம் கேட்பாங்க அப்படின்னா அது எஸ்பி ரிலேட்டடாக இருக்கும், அப்படின்னாலும் அதான் பார்த்துக்கோங்க. நெஃப்ட் வந்து எனி டைம் 1 ரூபாலேருந்து கூட பண்ணலாம். ஆர்டிஜிஎஸ் வந்து மோர் தென் 2 லேக்ஸ் தான் பண்ண முடியும், ஓகேவா? ஸோ இதில் வந்து ஆப்ஷன் 1, 3 கரெக்ட் ஆன்சர். ஸோ அநேகமாக இது கொடுத்துருக்கோன்னு நினைக்கிறேன், ராங் ஆன்சராக கொடுத்துருக்கோம், இதெல்லாம் கரெக்ட்ன்ற மாதிரி இருக்கு. ஸோ இது வந்து ஏதோ தப்பாக கேட்டா இருக்கு. 1 and 3 இஸ் ஆன்சர் கரெக்ட். ஓகே விச் ஆர் தி ஃபாலோவிங் எக்ஸ்பென்சஸ் ஆர் நாட் கரெக்ட், இது நாட் கரெக்ட். சிஎஸ்ஐ கோ சிஸ்டம் இன்சூரன்ஸா, கிடையவே கிடையாது. கோர் சிஸ்டம் இன்டகிரேஷன், இது ஃபர்ஸ்டே தப்பு, ரெண்டாவது பார்த்துக்கிட்டு விட்டுடலாம். சிபிஎஸ் கோர் பேங்கிங் சொல்யூஷன் கரெக்ட், கோர் பேங்கிங் சர்வீஸ்னா சொல்லிக்கலாம், சரி வேணா அதை வச்சுக்கலாம். 2 வந்து கரெக்ட்னு வச்சுக்கலாம், அது 1 வந்து நாட் கரெக்ட், 2 கரெக்ட்னு வச்சுக்கலாம். 3வது கோர் இன்டகிரேஷன் சொல்யூஷன் சிஐஎஸ் கோர் இன்சூரன்ஸ் சொல்யூஷன் தான் கரெக்ட், இப்போ இது தப்பு. என்ஐ நெட்ஒர்க் ஃபார் இன்டர்நெட் தப்பு. அப்போ எது நாட் கரெக்ட்? 1, 3, 4 2 கரெக்ட் தான், கோர் பேங்கிங் சொல்யூஷன் கரெக்ட், கோர் பேங்கிங் சர்வீஸும் அதோட இருக்கிறதுனால சரின்னு எடுத்துக்கலாம், அந்த பர்பஸ்க்காக எடுத்துக்கலாம். அப்புறம் தனியாக கேட்குறாங்கன்னா இந்த ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துக்கிறாங்க ஒரு சிபிஎஸ்க்குனா கோர் பேங்கிங் சொல்யூஷன் அப்படிங்கிறத கரெக்ட் ஆன்சர், சரிங்களா? அதாவது சிபிஎஸோட எக்ஸ்பான்ஷன் என்னன்னு சொல்லும்போது கோர் பேங்கிங் சொல்யூஷன், கோர் பேங்கிங் சர்வீஸ் கொடுத்து வேற ஏதாவது கொடுத்துக்கிறாங்கன்னா கோர் பேங்கிங் சொல்யூஷன் கரெக்ட் ஆன்சர். ஓகே இங்கே வந்து ராங் ஆன்சர் வந்து 1, 3, 4. டிசாஸ்டர் ரெக்கவரி சென்டர் இஸ் லொக்கேட்டட் அட், டிசாஸ்டர் ரெக்கவரி சென்டர் என்னது சொல்லுங்க பார்க்கலாம், டக்கு டக்குன்னு. டிசாஸ்டர் ரெக்கவரி சென்டர் எங்க இருக்கு? ஓகே குட். பிரைமரி டேட்டா சென்டர் வந்து மும்பை, நவி மும்பை. டிசாஸ்டர் ரெக்கவரி சென்டர் செகண்டரி டேட்டா சென்டர் வந்து மைசூர். பியாண்ட் March 2022 the DOP take forward the IT infra maintenance அப்கிரேஷன் அண்ட் டெக்னாலஜி ரெஃபரஸ் த்ரூ 2022 பின்னாடி டிஓபி வந்து என்ன மாதிரி ஐடி இன்ஃப்ரா கொண்டு வரலாங்கிறதுக்காக என்ன பிளான் வந்து கொண்டு வந்தாங்க, எந்த பிளான் மூலயமா எல்லாத்தையும் பண்ண போறாங்க அப்படின்னா என்னது, ஐடி ரினோவேஷன் ப்ராஜெக்ட் 2.0, ஐடி மாடர்னைசேஷன் 2.0, ஐபிபி கோலாபரேஷன் ப்ராஜெக்ட் 2.0, டிஓபி ஐடி மேனேஜ்மெண்ட் 2.0. ஸோ நம்ம டாபிக்கே அதுதான். ஸோ டிஓபி ஐடி மாடர்னைசேஷன் 2.0 ப்ராஜெக்ட் பியாண்ட் March 2022 பாருங்க, ஐடி மாடர்னைசேஷன் பத்தி 2.0 பத்தி கொஸ்டின்ஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க போன வருஷமே.
இன்டர்நெட் பேங்கிங் சர்வீஸ் இன் POSB இஸ் டேர்ம்ட் அஸ் நெட் பேங்கிங். நம்ம என்ன பேங்கிங் சொல்றோம்? இது நான் போன ரீசெண்ட்ல சொல்லியிருந்தேன், ஐ பேங்கிங்கா, இ பேங்கிங்கா, எம் பேங்கிங்கா, ஐடி பேங்கிங்கா. இன்டர்நெட் பேங்கிங் வந்து இ பேங்கிங் சொல்றோம். Objectives of IT modernization project is to modernize and computerize. இந்த IT modernization project வந்து எதையெல்லாம் மாடர்னைஸ் பண்ணி கம்ப்யூட்டரைஸ் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. நீங்களே படிச்சு பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். இது வந்து புரிஞ்சுக்கிறத வச்சு நம்ம சொல்றது தான். இது நம்ம சொல்லல அப்படின்னா இல்லை, சொன்னதை வச்சு நாமளே புரிஞ்சுக்கலாம். எல்லா டிபார்ட்மெண்டல் போஸ்ட் ஆஃபீஸா? அப்போ பிஓ இல்லையா? பிஓ இருக்கு தானே, அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிடையாது. ரெண்டாவது ஆப்ஷன் சொல்றாங்க, ஆல் த டிபார்ட்மெண்டல் போஸ்ட் மெயில் ஆஃபீஸ் சொல்றாங்க, அப்போ பிஓ இல்லையா இங்கேயும்? அப்ப ரெண்டு ஆப்ஷன் கிடையாது. மூணாவது ஆப்ஷன் என்ன சொல்றாங்க, ஆல் த பிஓ ஆல் த மெயில், அதாவது பிஓன்னு சொல்லிட்டாங்க, போஸ்ட் ஆஃபீஸ் சொல்லிட்டாங்க, டிபார்ட்மெண்ட்லாம் சொல்லவே இல்லை பாருங்க. ஆல் த போஸ்ட் ஆஃபீஸஸ், மெயில் ஆஃபீஸஸ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அண்ட் அதர் ஆஃபீஸஸ் சொல்லிட்டாங்க. நாலாவது ஆப்ஷன் படிச்சு பாத்துருங்க, ஆல் ஹெச்ஓ, எஸ்ஓ, பிஓ சொன்னாங்க. அப்ப டிவிஷன் ஆஃபீஸ் இல்லையா, ஆர்ஓ இல்லையா, சிபிஎம்ஜி ஆஃபீஸ் இல்லையா, அப்படின்னா இருக்கு. எல்லாமே தான் மாடர்னைஸ் பண்றாங்க. அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்ட், அதாவது ஆப்ஷன் த்ரீ. All the post offices, mail offices, administrative offices, other offices, எல்லாமே தான். Word WAN related to which segment? The WAN, wide area network, எந்த செக்மெண்ட்ல வருது? நெட்வொர்க் இன்டகிரேட்டரா, ரூரல் ஹார்ட்வேரா, சேஞ்ச் மேனேஜ்மெண்டா, மெயில் ஆப்ரேஷன்ஸ் ஹார்ட்வேரா? நல்லாவே தெரியும் வைட் ஏரியா நெட்வொர்க் அப்படிங்கிறது நெட்வொர்க் இன்டகிரேட்டர். ஸோ அதெல்லாம் வருது. திரும்ப யாரோ மியூட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க, அன்மியூட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க. பேசல, சவுண்ட் வருது, டிஸ்டர்பன்ஸ் வருது. ஆ சரி சரி, யாராவது அன்மியூட் பண்ணி. ஓகே, சோ அடுத்த க்வெஸ்சன் இது நீங்களே சொல்லலாம். தர்பான் இஸ் அசோசியேட்டட் வித் which of the following? ஜிபிஓவா, ஜெனரல் போஸ்ட் ஆபீஸா, ஹெட் போஸ்ட் ஆபீஸா, ரூரல் போஸ்ட் ஆஃபீஸா, இல்லை மெயில் ஆஃபீஸா? தர்பான். ஸோ ரூரல் போஸ்ட் ஆஃபீஸஸ், பிஓஸ். 21. EMV SIP is used in which of the item, which of the following item? EMV SIP எதில் இருக்கு? இது காமனாக ஒரு ஜெனரல் நாலேஜ் மாதிரி கேட்குற கொஸ்டின் மாதிரி எடுத்துக்கோங்க. ஓகேவா? சரி, பின்னாடி வருவோம். நன் ஆஃப் த எபோ சொல்லிக்கிறாங்க, பார்த்துக்கலாம். பார் கோட் ஸ்கேனர் இருக்கா அப்படின்னா அதுலலாம் கிடையாது, அந்த அளவுக்கு அது ஒர்த் இல்லை. ஆர்ஐசிடி டிவைஸ்ல இருக்கா? ஆர்ஐசிடி டிவைஸ்ல இஎம்இ சிப் வைக்கிற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை, சிம் கார்டு மட்டும் உள்ள வச்சிருப்பாங்க, இஎம்இ சிப் இல்லை இல்லை. ஸோ மோஸ்ட்லி எதுல இருக்கிறது நார்மலாக நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம், ஏடிஎம் கார்டில் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? ஸோ அதுதான். த டைம் என்எஸ்பி ஒன் அண்ட் என்எஸ்பி டூ ஆர் அசோசியேட்டட் வித் நெட்வொர்க் கனெக்டிவிட்டி சம்மந்தப்பட்டதா, பினாக்கல் அப்டேட்டா, இல்லை சாப் அப்டேட்டா, இல்லை பிஐ டூல்ஸா? நெட்வொர்க் கனெக்டிவிட்டி சம்பந்தப்பட்டது, நெட்வொர்க் சர்வீஸ் ப்ரொவைடர் இருக்கு இல்லையா, நெட்வொர்க் கனெக்டிவிட்டி சம்பந்தப்பட்டது. 23. MAC binding is commonly used with reference to which segment of the IT modernization project? MAC binding, MAC, media access control, அப்படிங்கிறது ஒவ்வொரு கம்ப்யூட்டர்லயும் ஒரு பேர் இருக்கும், MAC ID அப்படின்னு சொல்லி இருக்கும். அந்த மேக் ஐடி என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா நம்ம வந்து பைண்ட் பண்ணுவோம், அதாவது சிஸ்டத்தை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் சொன்னா நெட்வொர்க் கூட வந்து பைண்ட் பண்ணி வைப்போம். ஓகேவா? அது வந்து பொறுத்த வரைக்கும் சேஞ்ச் மேனேஜ்மெண்ட், சிஎஸ்ஐ, எஃப்எஸ்எல் எதுலையுமே வராது. ஆக்சுவலி நெட்வொர்க் இன்டகிரேட்டர்ல தான் அது வரும், மேக் பைண்டிங் அப்படிங்கிற வார்த்தை. அதனால இங்க நன் ஆஃப் தே போதும் கேட்கறேன். அதாவது இந்த போர்ட் மூலியமா இந்த கம்ப்யூட்டர் தான் கனெக்ட் பண்ண, நான் சொன்னாலே முன்ன சுவிட்சில் 32 போர்ட் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த போர்ட்டில் ஒரு கம்ப்யூட்டர் கனெக்ட் பண்ணால் அந்த கம்ப்யூட்டர் அதன் வழியாக தான் கனெக்ட் ஆகும் அப்படிங்கிறத மேக் பேட்டிங். சரியா? ஸோ அது வந்து எந்த இதில் வருது அப்படிங்கிறத கேட்டிருக்கிறாங்க. ஆக்சுவலி வந்து நெட்ஒர்க் இன்டகிரேட்டரில் தான் அது வரும், சிஎஸ்ஐலையோ, சிஎம்எல்ஏயோ, அல்லது எஃப்எஸ்ஐலையோ வராது. அது நன் ஆஃப் தே போர்ட் தான் கரெக்ட் ஆன்சர். இந்த டேர்ம் டி கோட், டி ரெப்ரசன்ஸ், டி கோட் அப்படிங்கிறது என்னன்னு சொன்னா சாம்பிள் வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு கோட் இருக்கும்.
நீங்க டிபிஎம்எஸ் ஓபன் பண்ணா ஒரு கோடு இருக்கும், டிஓபி மெயின் ஸ்கிரீன் ஓபன் பண்ணா ஒரு கோடு இருக்கும், டிசிபி கேஷ் மோட் பண்ணா ஒரு கோடு இருக்கும், உங்க மணி ஆர்டர் விபிஎம் புக் பண்ணுன்னா அதுக்கு ஒரு கோடு இருக்கும். அதுக்கு பேர் டி கோடுன்னு சொல்லுவாங்க. அந்த டிக்கு என்ன அர்த்தம்? டிரான்சாக்ஷனா, டிரான்ஸ்பரா, டெக்னாலஜியா, டேபிளா? டிரான்சாக்ஷன். ஐடி மாடர்னைசேஷன் ஹாஸ் பீன் டிவைடட் இன் டு செக்மெண்ட்ஸ். நிறைய டைம் பார்த்துட்டோம், 2023 கேட்டுக்கிறாங்கிறதுக்கு திரும்ப சொல்லியிருக்கிறோம். 8 செக்மெண்ட்ஸ், 26. சரிங்க பாருங்க, நிறைய கொஸ்டின்ஸ் வந்து என்ன சார் நிறைய வந்து ரிப்பீட் ஆகலைன்னா இது பண்ணாதீங்க. திரும்பவும் சொல்றேன், திரும்பவும் ரிப்பீட் பண்றேன். இது கொடுத்துக்கிற கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட் ஆன கொஸ்டின் எல்லாம் நான் கட் பண்ணிட்டேன், திரும்ப திரும்ப அதை கேட்கல. அதனால நிறைய வந்து நம்ம பார்த்த கொஸ்டின்ஸ் நிறைய உங்களுக்கு வரும். இப்போ நிறைய வித்தியாசமான புது கொஸ்டின்ஸ் எல்லாம் வருதுங்கன்னா கண்டிப்பா வரதா செய்யும், நாட் டூ வரதா செய்யும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம். நம்ம இது எல்லாமே தெளிவா படிச்சிருக்கிறோம்னா அதையும் தெளிவா படிச்சிருக்கலாம். ஸோ நிறைய இப்ப நீங்க பார்த்தாலே நம்ம 40 கொஸ்டின் பாக்கனா 30 கொஸ்டின்ஸ் வந்து 30-35 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம வந்ததே தான் வந்திருக்கு. இந்த 35 கொஸ்டின்ஸ் நீங்க கணக்கு படி பாத்தீங்கன்னா 50-60 டைம் வந்திருக்குது. அது நான் வந்து வந்த கொஸ்டின் திருப்பி திருப்பி வரும்போது செகண்ட் டைம் நான் வந்து எடுக்கல, கட் பண்ணிட்டு வரேன். அதனால உங்களுக்கு நிறைய கொஸ்டின் தெரிஞ்ச கொஸ்டினா தான் வரும், பட் நம்ம படிச்சதை ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிக்கலாம். இன் ஐடி மாடர்னைசேஷன் தி டம்ஸ் பிஎம்எஸ் ரெஃபர்ஸ் டு. பிஎம்எஸ் இருக்கு, அந்த டேர்ம்ஸ் இதுல இருந்து இருக்கு இந்த வார்த்தை பிஎம்எஸ் அப்படின்னா என்னன்னு. That's good. Project Management Unit அப்படிங்கிறது கரெக்ட். HP and RPT user in which of the following? இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபரெண்டான க்வெஸ்சன் தான். HP and RPT அப்படிங்கிறது வந்து எங்க வந்து யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொன்னா, இது வந்து ஃபினாக்கல் வந்து ரிப்போர்ட்ஸ் பிரிண்ட் எடுக்கிறது யூஸ் பண்றாங்க, சரிங்களா? அதனால இது வந்து ஃபினாக்கல் தான் இருக்கிறது. இது நீங்க வந்து ஒர்க் பண்ணிருக்கிறீங்க, பார்த்துருக்கீங்க, கேள்விப்பட்டிருக்கிறீங்க, போனா சொல்லுவாங்க சார் HP and RPT ரிப்போர்ட் எடுக்க வரலன்னு சொல்லுவாங்க அப்படின்னா அதுதான். அதாவது ஃபினாக்கல் சாஃப்ட்வேர்ல HP and RPT நடிச்ச என்ட்ரி அடிச்சனா ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வரும். அதனால இது எதுல ஒர்க் பண்றாங்கன்னு கேட்டுக்கல். அப்புறம் விச் இயர் டிஓபி ஹஸ் ஆஃபர்ட் இன்டர்நெட் பேங்கிங் டு தி பிஓஎஸ்பி கஸ்டமர்ஸ்? இன்டர்நெட் பேங்கிங் எப்ப இருந்து கொடுத்தா சொல்லுங்க பாக்கலாம். யாராவது கரெக்டா நெட் பேங்கிங் எந்த வருஷம் கேட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் மொபைல் பேங்கிங் வந்து, சரியா? மொபைல் பேங்கிங் 2019, நெட் பேங்கிங் 2018. இதே 2018ல தான் ஐபிபிபியும் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க, சரியா? ஐபிபிபி இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் பேங்க் செப்டம்பர் 1, 2018. ஸோ இது பெருசாக வந்து ஃபங்க்ஷன் பண்ணதுனால எனக்கு நல்லா ஞாபகம் கண்டுட்டு 1-9-2018. ஸோ இது இ பேங்கிங் வந்து 2018, அதன் பின்னாடி நெட் பேங்கிங் ஆல்மோஸ்ட் 10 மந்த்ஸ்க்கு அப்புறம், ஓகேவா? அதாவது நெட் பேங்கிங்கிறத காமனாக எல்லாரும் யூஸ் பண்ணாங்களா, அது ஃபர்ஸ்ட் வந்துருச்சு. ஸோ ரெண்டாவது வந்து மொபைல் பேங்கிங் வந்து அப்ளிகேஷன்ல ரெடி பண்ணி அடுத்தது 10 மாதம் ஆயிடுச்சு. ஸோ 2018 அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். ஒவ்வொரு சப் போஸ்ட் ஆபீஸுக்கும் ஒரு சால் இருக்கும், சால் ஐடி இருக்கும். அந்த சால்னா என்ன அர்த்தம்? சர்வீஸ் அவுட்லெட்டா, சப் ஆஃபீஸ் லே அவுட்டா, சிஸ்டமேட்டிக் அவுட்லெட்டா, சர்வீஸ் ஆர்கனைசேஷன் லே அவுட்டா? பரவாயில்ல, எல்லாருமே ஆன்சர் கரெக்டாக கொடுத்துருக்கீங்க, வெரி குட். சர்வீஸ் அவுட்லெட் அப்படிங்கிறது கரெக்ட். நம்ம அந்த டேர்ம்ஸ்ல இருக்குது இந்த வார்த்தை, பார்த்துக்கலாம். விச் ஆர் த ஃபாலோவிங் இஸ் கரெக்ட்னு கேட்குறாங்க, இதில் எது வந்து கரெக்டு அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்று வந்து என்ன, இந்தியா போஸ்ட் ஏடிஎம்ஸ் எல்லாம் வந்து இன்டர் ஆப்ரேபிள் வித் பேங்க்ஸ், கரெக்ட் தானே? நம்ம ஏடிஎம் கார்ட்ஸ் வந்து வேற பேங்க்ல போடலாமா? போடலாம், அப்ப இது கரெக்ட். ரெண்டாவது, இந்தியா போஸ்ட் ஏடிஎம்ஸ் ஆர் இன்டர் ஆப்ரபிள் வித் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒன்லி. ரிசர்வ் பேங்க்ல போய் போட்டாதான் மட்டும் தான் வருமா? இல்ல இல்ல, எல்லா பேங்க்ல போட்டாலும் வரும், அப்ப தப்பு. மூணாவது, இந்தியா போஸ்ட் ஏடிஎம்ஸ் ஆர் இன்டர் ஆப்ரபிள் வித் ஆல் டிஸ்ட்ரிக்ட் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ். ஆல் டிஸ்ட்ரிக்ட் கோஆபரேட்டிவ் சொசைட்டி கூட இருக்கக்கூடிய இதெல்லாம் என்ன பண்ணல. டிஸ்ட்ரிக்ட் கோஆபரேட்டிவ்னா இந்த
நிறைய சொசைட்டி பேங்க்லாம் வந்து இருக்கும் இல்லைங்களா, அதுல வந்து இருக்கிறதுலாம் வந்து இருக்காங்கன்னா இல்ல, இப்போ வந்து ஆப்ஷன் ஒண்ணுங்கிறத கரெக்ட். சொசைட்டி பேங்க்ல ஏடிஎம்மே நிறைய கிடையாது, அங்க போய் அந்த மிஷின் வச்சு ஏடிஎம்லாம் போட முடியாது. சொசைட்டி பேங்க் தனி செப்பரேட்டா தான் வரும். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கீழே இருக்கிற எல்லா பேங்க்குள்ளயும் என்ன பண்ணிக்கலாம், ரெண்டாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கொடுக்குறாங்க, அண்டர் த பேங்க்ஸ் ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கொடுக்கல. ஓகேவா? ஓகே, பிஏஎஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார். ஸோ இது வந்து டேர்ம்ஸ்ல இருக்கு, நானும் இதை பார்த்து புது வார்த்தை மாதிரி இருந்துச்சு, பட் ஆனால் டேர்ம்ஸ்ல பார்த்தோம்னா இந்த வார்த்தை வந்து இருக்கு. பிஏஎஸ், பிஏஎஸ் ஒரு கெஸ்ட்ல அடிச்சுட்டு பார்க்கலாம். சிலதான் கொஸ்டின்ல கேட்டிருக்கிறதா போன வருஷம் கொஸ்டின், போத் இல்ல பர்சனல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது. டெக்னிக்கலி நாட் ஃபீசிபிள் அப்படிங்கறத கரெக்ட். சோ குட், தெரியுமில நாட் ஃபீசிபிள் கிடையாது, டெக்னிக்கலி நாட் ஃபீசிபிள். டிஎன்எஃப் எங்க வரும்னா, இப்ப நெட்ஒர்க் கொடுக்குறாங்க, பிஎஸ்என்எல்க்கான கொடுக்குறாங்கன்னா அந்த இடத்துல எங்களால கொடுக்க முடியாது அப்படின்னா அதை டிஎன்எஃப் லொகேஷன் சொல்லுவாங்க, டெக்னிக்கலி நாட் ஃபீசிபிள் லொகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்களால கொடுக்க முடியாது நெட்ஒர்க், வேற ஆல்டர்னேட்டிவ் ரெடி பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ அது டெக்னிக்கலி நாட் ஃபீசிபிள் நம்பர் ஒன், ஆப்ஷன் ஒன் தான் கரெக்ட். ரெண்டே கொஸ்டின் தான். யூஏடி ரெஃபர்ஸ் டு, இதுவுமே அதுல இருக்கு, டேர்ம்ஸ் வந்து இருக்கு. User acceptance testing, user another testing, both none. So very good. நிறைய பேர் கரெக்ட் ஆன்சர் கொடுத்துருக்கீங்க. User acceptance testing அப்படிங்கறத கரெக்ட் ஆன்சர். RFP refers to, RFP இதுவுமே அதுல இருக்கு. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஆன்சர் கரெக்டா வருது இல்லையா? Request for proposal அப்படிங்கிறது கரெக்ட். குட், வெரி குட். ஸோ 35 questions கொஞ்சம் ஃபாஸ்டா பார்த்த மாதிரி இருக்கும், பட் இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ வந்து நான் வந்து இந்த இப்போ இந்த ஃபர்ஸ்ட் பார்த்தல 2022 questions மட்டும் நான் உடனே உங்களுக்கு வந்து அசைன்மெண்டா போட்டு நான் இப்போ லிங்க் வந்து உங்களுக்கு குரூப்ல ஷேர் பண்ண வைக்கிறோம். இந்த 23 மட்டும் இன்னும் கொஞ்சம் questions மட்டும் ஆட் பண்ணிட்டு நாளைக்கு என்ன, நாளைக்கு வந்து கிளம்பியா, நாளைக்கு விட்டுருங்க, வியாழக்கிழமை காலையில உங்களுக்கு ஆட் பண்ணுவோம். ரெண்டு நாள் தான் கிடையில. ஸோ ரெண்டு நாள் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கூட போதும், ஒரு ஹாஃப் அன் அவர் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட போதும். நான் உங்களுக்கு ரெண்டு பேர் லிங்க் அனுப்பிச்சுடுறேன். ஸோ தேங்க்யூ, முடிச்சுக்கலாம் சார். முடிச்சுக்கலாம். தேங்க்யூ வெரி மச் கணேஷ். தேங்க்யூ சார். ஒரே ஒரு சொல்லுங்க சார். ஸோ பிடி கேளுங்க சார். ஒன்றில் சார், இந்த ஐடி மாடர்னைசேஷனில் அதிகமாக செலவு பண்ணது எது, அதி கம்மியாக செலவு பண்ணது எதுன்னு ஒரு கொஸ்டின் வந்துச்சுல்ல சார். அது வந்து அதிகமாக செலவு பண்ண சிஎஸ்ஐ சார். சார் கம்மியாக செலவு பண்ணது சிஎஸ்ஐ. கம்மியா செலவு பண்ணது எதுன்னு எனக்கு தெரியல. அதுல வந்து சேஞ்ச் மேனேஜ்மெண்ட்ல, சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஓன தனித்தனியா இருக்கா இல்ல? நான் ஒரு டைம் கேட்டிருந்தேன், அந்த ஃபிகர்ஸ் வந்து கிடைச்சதுன்னா ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம் மொதல் கிளாஸ்ல. இருந்துச்சுன்னா சார் அதுக்காக கேட்டோம். ஆ, சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் இருக்கலாம், ட்ரைனிங் பர்பஸ் மட்டும் தானே, அதனால அதுக்கு ஒன்றும் பெருசா செலவா இருக்காது இல்ல? ஸோ ஜஸ்ட் வந்து ஆல்ரெடி இருக்கிற ட்ரைனிங் சென்டர் தான், இருக்கிற ட்ரைனர் தான், இருக்கிற ஸ்டாஃப்ஸ் தான் பண்ணிருப்போம். ஸோ அங்க வந்து பெருசா செலவு பண்ணிருக்க மாட்டாங்க, மற்றதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது. சோ சேஞ்ச் மேனேஜ்மென்ட்ஸ் கரெக்ட் ஆன்சர் சார். இப்ப ஐடி மாடர்னைசேஷன்ல 2.0 ல வந்து இவ்வளவு தான் क्वेश्चंस வருமாங்க சார்? நான் நேத்தே சொன்னேன், அது அப்படி சொல்ல முடியாது மேடம், இந்த எச்சா கூட வரலாம். நீங்க அந்த எல்லாமே பார்த்து தான் இருக்கணும். ஆனா வந்து அவ்வளவா டெப்தா இந்த அளவுக்கு அது இல்ல, கம்மியா தான் இருக்கு. அந்த கமிட்டி பத்தி எல்லாம் சொல்லிக்கிறாங்க இல்லீங்களா, அத கொஞ்சம் பாத்துக்கணும். ஆ, ஓகே சார். இந்த டைம் கேக்குறது இந்த கேபினட் கமிட்டி, அட்வைசரி கமிட்டி, அட்வைசரி போர்டு, ஐபிபிபி, சிஇபிடி, எவாலுவேஷன் கமிட்டி, அந்த கமிட்டி பத்தி ஏதாவது கேக்குறது வாய்ப்பு இருக்கு. மோஸ்ட்லி அமௌண்ட் எஸ் கேக்கலாம். அது 2.0 ல क्वेश्चंस தனியா இருக்குங்களா சார்? இருந்தா சென்ட் பண்ணுங்க சார். क्वेश्चंस தனியா இதோ ரெடி பண்ணல, ரெடி பண்ணா வேணா உங்களுக்கு தரேன். 2 டேஸ் டைம் கம்மியா தான இருக்கு. சார் பிடிஎஃப் பாப்போம், பிடிஎஃப் பாப்போம் சார். அந்த பிடிஎஃப் வேணா உங்களுக்கு ஷேர் பண்றேன், அந்த மெட்டீரியல் ஒண்ணு இருந்துச்சு இல்லீங்களா, அத வேணா ஷேர் பண்றேன் குரூப்ல. ஆ, ஓகேங்க சார், ஷேர் பண்ணுங்க. பிடிஎஃப் எல்லாம் பிடிஎஃப் போடுங்க. நீங்க சும்மா ஜஸ்ட் படிக்கிறீங்க, படிச்சிட்டு கூட கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆ, ரிவைஸ் பண்றது தான் சார். ஓகேங்க சார், தேங்க் யூ சார். ஆ, ஓகே. நான் அந்த அந்த பிடிஎஃப் நான் உங்களுக்கு காட்டின பிடிஎஃப் உங்களுக்கு ஷேர் பண்றாரு. அதுல அந்த கமிட்டி பத்தி எல்லாமே இருக்கும் லாஸ்டா வந்து. ஸோ அதை நீங்க ஒரு கிளான்ஸ் படிச்சுட்டீங்கன்னா போதும், மனப்பாடம் கூட பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் படிச்சுட்டீங்கன்னா கூட போதும், அது ஈஸியா தான் இருக்கும்.
தேங்க்யூ கணேஷ், தேங்க்யூ வெரி மச். நம்ம நாளைக்கு கிளாஸ்ல மீட் பண்ணுவோம்.